The art of loving, காதல் கலை. பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி. கணவன் மனைவிக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லை, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் நல்லா கேட்டுக்கங்க, நான் கணவன் மனைவி கணவன் மனைவின்னு பேசுவேன், ஆனால் இந்த சப்ஜெக்ட் கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது, அம்மாவுக்கும் பையனுக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அண்ணன் தங்கச்சி எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சைக்காலஜி பற்றி பேச போகிறேங்க. அது கணவன் மனைவின்னு பேசினா ஜாலியாக இருக்குது, அதுக்காக அந்த டாபிக் எடுத்துருக்குறோம் அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கணவன் மனைவிக்கு ஏன் தெரியுமா ஒற்றுமை இல்லாமையே இருக்குது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனை ஒரு மனஸ்தாபம். அது காரணம் என்னென்னா, பெண்களின் இயல்பே வேறு, ஆண்களின் இயல்பே வேறு, பெண்களின் உலகமே வேறு, ஆண்களின் உலகமே வேறு. பெண்கள் வேறு கிரகத்திலேருந்து வந்தவங்க, ஆண்கள் வேறு கிரகத்திலேருந்து வந்தவங்க. பெண்களின் குண அதிசயங்களே வேறு, ஆண்களின் குண அதிசயமே வேறு. பெண்கள் வேறு ஜந்து, ஆண்கள் வேறு ஜந்து. இந்த ரெண்டு ஜந்து ஒன்றா இருந்தால் அப்படித்தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தெருவலே நடக்கிறீங்க, நல்லா கேட்டுக்கங்க, ஒரு தெருவலே நடக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு குட்டி நாய் அழகாக இருக்குது, குட்டி நாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. என்ன பண்ணுவீங்க, பக்கத்தில் போய் ஐயோ என் செல்லம் ஸ்வீட் செல்லம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கொஞ்சிட்டு போவீங்களா? அடுத்த நாள் அதே தெருவில் போகிறீங்க, சும்மா ஒரு அடிக்கு ஒரு நாய் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இல்லை அசிங்கமாகவும் இல்லை, ஒரு நாய் இருக்குது. என்ன பண்ணுவீங்க, நேற்று கொஞ்சின மாதிரி ஸ்வீட் செல்லம்னு கொஞ்ச மாட்டீங்க, பார்த்துட்டு பேசாமல் போயிடுவீங்களா? மூணாவது நாள் அதே தெருவில் போகிறீங்க, இவ்வளோ பெரிய நாய் நிற்கிது, நாக்க தொங்க போட்டு அப்படிங்குது. என்ன பண்ணுவீங்க, அதுக்கிட்ட போயிட்டு என் சீர் சொல்லும் உனக்கு எவ்வளோ பெரிய நாக்கு பாரு, பல்ல எப்படி இருக்கு பாருன்னு கொஞ்சிட்டா இருப்பீங்க. என்ன பண்ணுவோம், பயந்து அப்படியே சுற்றி அப்படி போயிடுவோமா? புரிஞ்சுக்குங்க, அந்த நாயை நம்ம மாற்றலை, நாம தானே மாறிக்கிட்டோம். அடுத்த நாள் அதே தெருவில் போகிறீங்க, ஒரு பாம்பு வருது. இப்போது முதல் தடவை கொஞ்சினீங்க, ரெண்டாவது தடவை பார்த்துட்டு பார்க்காம போனீங்க, மூணாவது தடவை சுற்றி போனீங்க. இப்போ பாம்பு வரும்பொழுது இந்த மூணு விதமாக நடந்துக்கலையா? நாலாவது புதுசாக என்ன பண்ணுறீங்க, நாலு ஸ்டெப்பு பின்னால் போய் நிற்கிறீங்க. பாம்பு ஊர்ந்து போனோன்னு ஐயோ எவ்வளோ தொண்டி பாம்பு அப்படின்ட்டு நடந்து போகிறீங்களா? இது புதுசாக இருக்கா உங்களோட பிஹேவியர்? அடுத்த நாள் அதே தெருவில் போகிறீங்க, ஒரு சிங்கம் நிற்கிது, அதுக்கிட்ட போயிட்டு என் செல்ல சிங்கம் உனக்கு பிடரியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கொஞ்சிட்டார் பக்கத்தில் போய், இல்லை பார்த்துட்டு பார்க்காம பேசாமல் போவோமா, இல்லை நாலு ஸ்டெப் பின்னால் போவோமா, இல்லை அப்படி பயந்து இப்படி போவோமா? புதுசாக ஒரு ஆக்ஷன், என்னது பிச்சு பிடுங்கிட்டு ஓடுவோம் பில்லங்கால் பெடல் அடிக்கிற அளவுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுமா புரிஞ்சிருச்சு, இந்நேரம் புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எதுகளும் மாறாதுங்க, அதுகெல்லாம் மாறாதுங்க, நம்ம தான் மாறிக்கணும். எந்த நாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாம் தான் கற்றுக்கணும், அது அப்படித்தான் இருக்குங்க. இதுக்கு பேர் தான் த ஆர்ட் ஆஃப் லவ்விங். புரிஞ்சுக்கங்க, அவங்க அவங்க அவங்கவுங்க மாதிரி தான் இருப்பாங்க, அவங்கள மாற்ற முடியாது, நம்ம மாறிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்ட் ஆஃப் லவ்விங், காதல் கலை. அதாவது என்னென்னா, ஒரு பெண் பெண் மாதிரி தாங்க இருப்பாங்க, அவங்கள ஆண் மாதிரி மாற்ற முடியாது.
உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஆண் மாதிரி தான் இருப்பாங்க, அவங்கள பெண்ணாக மாற்ற முடியாது. எங்கே ஒரு சண்டை வருதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் ஒரு ஆணை என்ன மாதிரி நீயே இருக்க மாட்டேங்கிற இரு அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறீங்க இல்லையா, அங்கே தான் முரண்பாடு. உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஏய் நீ ஒழுங்காக என்ன மாதிரி இருன்னு சொல்லி இழுக்கும் பொழுது அங்கே மட்டும்தான் சண்டை வரும். அவங்க அவங்க மாதிரி இருந்து நீங்கள் உங்களை மாதிரி இருந்தால் உலகத்தில் யாருக்குமே சண்டை வரவே வராது, ஒற்றுமையாக மட்டும்தான் இருப்போம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, மொத்தம் 50 வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வர சண்டைக்கு அடிப்படை காரணம் 50, உடலில் வரும் நோய்க்கு காரணம் 5, சண்டை காரணம் 50. இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் இந்த 50 காரணத்தையும் பார்க்க போகிறேங்க. ரொம்ப சிம்பிள், 1 ஹவர் இருந்தால் போதும். 50 காரணத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கணவனுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா சி இது புரியாமல் தான் சண்டை போட்டோமான்னு இருக்கும், சரிங்களா? இந்த 50 காரணத்தை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், எல்லாம் கவனமாக கேளுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ஆண் தன் மனதில் ஒரு குழப்பம் வந்தால் எப்படி தெரியுமா தீர்த்துக்குவார், தனியாக உட்காந்து ரொம்ப நேரமாக டொயின் 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 டொயின்னு யோசிச்சார்னா அவருக்கு அவரோட மனக்குழப்பம் தீந்து போயிடும். இது ஆண்களின் உலகம், சரிங்களா? பெண்களுக்கு ஒரு மனக்குழப்பம் வந்தால் எப்படி தீர்த்துக்குவாங்கன்னா, இந்த ஆண்கள் மாதிரி தனியாக உட்காந்து டொயின் டொயின் டொயின்னு யோசிச்சாலாம் தீராது. பெண்கள் எப்படி தீர்த்துக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்ககிட்ட பேசுவாங்க, இது அப்படி அது அப்படி இது இப்படி இது இப்படி இப்படின்னு பேசி 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 தீர்ந்து போயிடும். புரிஞ்சுக்குங்க, ஆண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால் தனியாக உட்காந்து டொயின் டொயின் டொயின்னு யோசிச்சாருனா தீரும். பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால் நல்லா கேட்டுக்குங்க, யார்கிட்டயாவது பேசணும், இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு பேசுனா தீர்ந்து போயிடும். ரெண்டு பேர் வேறு வேறு உலகம் தானே, வேறு வேறு பிஹேவியர் தானே, இது புரியாமல் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் எங்கே ஒற்றுமை இல்லாமல் போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கணவன் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அதில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த 10 பேரத்தில் 5 பேர் வந்து, சார் நாளைக்கு நாங்கள் 5 பேர் வரமாட்டோம், எனக்கு 4 நாள் லீவ் வேணும் அர்ஜென்ட் அப்படின்னு போயிட்டாங்க. எப்படி இருக்கும், கம்பெனிஸ் நடத்திட்டுருக்கீங்க, 5 பேர் வரலையா, மண்டையில் ஒரே குழப்பமாயிருமா, இப்போ என்ன பண்ணுவீங்க, உட்காந்துட்டு ஒரே குழப்பமாக இருக்குமா, நாளைக்கு 5 பேர் வரலன்னா எப்படி சரக்கு சப்ளை பண்ணுறதுன்னு யோசிப்பீங்களா? வீட்டுக்கு வந்து இந்த கணவன் என்ன பண்ணுவார் தெரியுமா, டிவி பார்க்குற மாதிரி நடிப்பார், நல்லா கேட்டுக்குங்க, டிவி பார்க்குற மாதிரி நடிச்சுட்டு யோசிச்சுட்டுருப்பார், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நாளைக்கு எப்படி கம்பெனி யோசிப்பாரா? இது இவர் யோசி முடிச்சுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுங்க, நல்லா கேளுங்க. இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணிகிட்டே பார்ப்பாங்க, இவர் என்னமோ யோசிக்கிறாரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவாங்க. எல்லா மனைவிக்கும் என்னென்னா, தன் கணவன் யோசித்தா என்ன யோசிக்கிறான்னு தெரிஞ்சே ஆகணும், இல்லை மண்டை வெடிச்சிடும். பக்கத்தில் வந்து டீ பாய் சரி பண்ணுற மாதிரி, ஏங்க என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்குது என்னங்க அப்படிம்பாங்க. உலகத்தில் உள்ள எல்லா கணவனும் ஒரே மாதிரி பொய் சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லையே சும்மா அப்படிம்பாங்க. இந்த மனைவி நம்மளை மாதிரி போயிடுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இல்லை அவர் என்னமோ யோசிக்கிறாருன்னு மறுபடியும் பக்கத்தில் வந்து, ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க அப்படிம்பாரு. எல்லா ஆண்களும் மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. ஏங்க யோசிக்கும் போது மூஞ்சியை பார்த்தா தெரியுமா தெரியாதா, மொசபுடிக்கிற நாய மூஞ்சை பார்த்தா தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு ஆம்பளை யோசிக்கும் போது மூஞ்சி காட்டி கொடுத்துருங்க, இந்த பெண்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி, இந்த ஆம்பளையே ரொம்ப புத்திசாலி மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படிம்பாங்க. அப்போ தாங்க கோபம் வரும் அந்த பொண்ணுக்கு, பாரு இன்னமும் யோசிக்குது, நம்மகிட்ட சொல்லவே மாட்டேங்குது, நம்ம மட்டும் ஓட்டாய வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறோம், இதுக்கு மட்டும் ஒன்றுமே சொல்கிறதில்ல, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது தான் சண்டை. ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் சொந்தமாக யோசிக்கும் போது என்னங்க யோசிக்கிறேன்னு கேட்டால் எல்லாரும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம், ஆண்கள் சொந்தமாக யோசிக்கும் பொழுது குறுக்க யாராவது பேசி அவங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணால் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த கண்டினியூட்டி இருக்கு இல்லையா, ஸ்பான்டேனியஸ் அந்த தொடர்ச்சி விட்டுரும், இதுக்கு பயந்துட்டு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஆண் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் முழுசாக கவனிக்க முடியும்.
ஆனால் ஒரு பெண் ஒரே நேரத்தில் 16 விஷயத்தை முழுசாக கவனிக்க முடியும். கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஒரு ஆண் டிவி பார்த்துட்டு இருக்காரு, மனைவி என்னங்க அப்படின்னா போதும், திரும்பிடுவார், சொல்லுமா அப்படி பார்ப்பாரு. அந்த 2 நிமிஷத்தில் டிவியில் வந்த டைலாகு இந்த ஆம்பளைக்கு தெரியாது. ஏன்னா ஒன்று டிவி பார்ப்பார், இல்லை உங்ககிட்ட பேசுவார். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, டிவி பார்க்கும்போது கூப்பிடுங்க, ஏமா அந்த பனியன் எங்கே வச்ச அப்படின்னு கேட்டு பாருங்க, கண் திரும்பவே திரும்பாது, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது இது ஒரு ட்ராக். செகண்ட் ட்ராக் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த பச்சை பீரோவில் 3வது ரேக்கில் என் புடவை கீழ் இருக்கு. இது தனி ட்ராக். அட் அ டைமில் 2 ட்ராக், 3 ட்ராக், அப் டு 16 ட்ராக் வரை கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு பெண் சமையலும் பண்ணிட்டு இயர்ஃபோனில் அவங்க அம்மாவுக்கு ஊர்லேயும் பேசிட்டு பக்கத்து வீட்டு ரேடியோவில் எஃப்எம் பாட்டும் கேட்டு, தேர்ட் ட்ராக்கு, இவங்க வீட்டு டிவியில் சீரியலையும் பார்த்துட்டு 4th ட்ராக்கு, குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது 5th ட்ராக்கு, கணவன்கிட்ட வம்பெழுத்துட்டு மாமியார்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. எந்த ஆம்பளையாலையும் முடியாது. புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணுடைய இயல்பு என்னென்னா ஒரே நேரத்தில் பல விஷயங்களை அட் அ டைமில் முழுசாக கவனிக்க முடியும். இந்த கெப்பாசிட்டி உலகத்தில் எந்த ஆம்பளைக்கு கிடையாது. அதனால் இந்த ஆண்கள் யோசிக்கும் போது ஏன் டென்ஷன் ஆகிறாங்கன்னு நீங்கள் கேட்கும் பொழுது, உங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க யோசிக்க முடியாது. இன்னொன்று, சொன்னால் அது தீர்வு கிடைக்காதுங்க. அதனால் ஆண்களின் உலகம் அவ்வளோதான். அதனால் புரிஞ்சுக்குங்க, தயவுசெய்து கேட்டுக்குங்க. பெண்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஆண்கள் யோசிக்கும் பொழுது நீங்கள் பக்கத்தில் போய் என்னங்க யோசிக்கணும்னு கேட்டு அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டிக்ஷனரி இருக்குது, பெண்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வேறு, ஒரு டிக்ஷனரி இருக்குது. நான் கடைசியாக காமிக்கிறேன், அந்த டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா எழுதியிருக்கும்? ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட போய் அவர் சொந்தமாக யோசிச்சுட்ருக்கும் பொழுது என்னங்க யோசிக்கிறீங்கன்னு கேட்டு அவர் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பெரிய அர்த்தம் இருக்குது. ப்ளீஸ், நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்கேன், அது ஆஃபீஸ் விஷயம், உனக்கு தேவையில்லாது, உனக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, தயவுசெய்து நான் தனியாக விட்டு நீ பாட்டுக்கு வேலையை பாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் யோசிக்கணும், ப்ளீஸ் என்னை தனியாக விடு அப்படின்னு கதர்றாருன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய லாங் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரே வார்த்தையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அதனால் பெண்களுக்கு ரிக்வெஸ்ட் சொல்கிறேன், தயவுசெய்து ஆண்கள் யோசிக்கும் போது என்னங்க யோசிக்கிறேன்னு கேட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார்னா நீங்கள் ரொம்ப குழம்பி போய் டென்ஷன் ஆகி கோவப்படாதீங்க. ஆண்கள் அப்படித்தான் நினச்சிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், அவர் பக்கத்துலேயே போகாதீங்க, சுற்றி சுற்றி வாங்க ஆனால் பேசாதீங்க. உடனே கேட்பீங்க, எப்போ பேசலான்னு? ஒன்றும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, யோசிக்கும் போது பேச மாட்டாங்க, யோசிச்சு முடிவெடுத்த உடனே அடுத்த செகண்ட் மனைவிட்ட தான் பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் யோசிக்கும் போது சுற்றி சுற்றி வாங்க, அங்கே இங்கேயும் போயிட்டுருங்க, உங்களை பார்க்கவே மாட்டார் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்கள் பல பேர் டிவி பார்க்குற மாதிரி ஏந்திரி உட்காந்துருக்காங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, டிவி பார்க்குற மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க, வெளியிருந்து பார்க்குறக்கு டிவி பார்க்குற மாதிரி இருந்தால் யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி நடிச்சிட்ருப்பாங்க, பேப்பர் படிக்கணும் நடிச்சிட்ருப்பாங்க, உள்ளே ஓடிட்டுருக்கும் யோசனை. ஆண்கள் எப்பவுமே கோக்கல் இருப்பாங்க, ஒரு கோகை, அந்த கோகை தான் அந்த மண்டை, புரிஞ்சுக்குங்க. அதனால் பெண்கள் ஆண்கள் யோசிக்கும் பொழுது ஒன்றும் கேட்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க யோசிச்சு முடித்த உடனே அவங்களா வாயை திறந்து கேட்பாங்க, ஏமா நீ எங்கே இருக்கேன்னு, அது வரைக்கும் கண்ணே தெரியாது அதுகளுக்கு, ஆமா எங்கே இருக்கேம்பாங்க. அவங்க எப்போ உங்ககிட்ட பேசுகிறாங்களோ அப்போ யோசிச்சு முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளைகளுக்கும் என்ன ஒரு நல்ல பழக்கம்னா யோசிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, யோசிச்சு முடித்தோடனே உடனே உண்மையை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அவர் கூப்பிட்டார் இல்லையா, அப்போ போய் ஏங்க 2 மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தேன், இன்னமும் யோசிச்சிட்டே இருந்தீங்களே என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யோசிச்சு முடிச்சிட்டாரா? இப்போது உண்மையை சொல்லுவார், ஏன்னா யோசிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவார்? உண்மையை 2 வரியில் திருக்குறள் மாதிரி சொல்லுவார். ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் 5 பேர் லீவ் போடுறேன்னு சொன்னாங்களா, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஆண்கள் உண்மையை தாங்க சொல்லுவாங்க. எந்த பெண்ணும் நம்பவே மாட்டாங்க, இல்லை வேற என்னமோ இருக்குது, 2 மணி நேரம் யோசிச்சுட்டு ஆஃபீஸ் 5 பேர்னு லீவுன்னு பொய்யா சொல்கிறேன், இரு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஆண்கள் எப்பவுமே சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி யோசிப்பாங்க. இப்போது இந்த மாதிரி புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வீட்டில் ஒற்றுமை இருக்குமா இல்லையா? அவங்க கேரக்டர் புரிஞ்சு ஒழுங்காக நடந்துக்கிட்டால் 2 பேர்த்துக்கும் கோபம் டென்ஷன் பயம் இல்லை
இது ஆண்கள் உலகம், சரிங்களா? அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் ஆண்களுக்கு வீட்டில் யோசிக்கும் போது அவங்கள தனியாக விடுங்க. அப்போ தான் அவங்க யோசிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வருவாங்க. இல்லைன்னா எங்கெங்கே போய் யோசிப்பாங்க அவங்க? யோசிச்சு பாருங்கள், வீடு தான் இருக்குது, அங்கே தான் வந்து யோசிப்பாங்க. இது ஆண்கள். அடுத்து பெண்களுக்கு வரேன். பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால் என்ன பண்ணால் சரி பண்ணிக்கலாம் தெரியுமா? இந்த ஆண்கள் மாதிரி டொங்கி டொங்கி டொங்கின்னு யோசிச்சாலாம் தீராது. பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யார்கிட்டையாவது பேசணும். அதுலேயும் குறிப்பாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்டு தான் வேணும். அவரை உட்கார வச்சு இப்படியாச்சு 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 அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு 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 அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க. ஆண்கள் எப்படி சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி யோசிப்பாங்களோ பெண்கள் சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி பேசுவாங்க. இந்த ஆண்கள் உட்காந்து எல்லாத்தையும் கேட்கணும். ஒன்றரை மணி நேரம் குட்டி பிரச்சனை, ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க. ஆண்கள் உட்காந்து கேட்கணும். உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? மனைவி ஒன்றரை மணி நேரம் பிரச்சனையை சொல்லி முடித்தோடனே அதுக்கு தீர்வு சொல்கிறது. நீ சொன்ன பிரச்சனைக்கு இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணால் நல்லது, இப்படி பண்ணால் நல்லது. ஹலோ, எந்த ஆம்பளையாவது உங்கள் மனைவி உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லி முடித்தோடனே அதுக்கு தீர்வு சொல்லும் பொழுது அவங்க மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா? அந்த மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்கும்? யோ, உன்னை யார் இப்போ ஐடியா சொல்ல சொல்லலாம், பேசுகிறத கேட்டால் போ. புரிச்சுக்கங்க, பெண்கள் எப்பொழுதுமே ஆண்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறது ஐடியா கேட்கறதுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரியாத ஐடியாவா? பெண்களுக்கு ஆண்கள் தனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட பேசுறது பிடிக்குங்க. ஸோ இவங்ககிட்ட உங்ககிட்ட வந்து பேசணுங்கிறக்காக, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறக்காக நாலு பிரச்சனை தூக்கிட்டு ஓடி வராங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு மனைவியும் தன் கணவன்கிட்ட பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு பிரச்சனையை சொல்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? எந்த ஒரு மனைவியும் தன் கணவனை புத்திசாலின்னு நினச்சதே கிடையாது. நீங்கள் தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய புத்திசாலி மாதிரி, அவங்க நினச்சி கூட பார்த்ததில்லை உங்களை. ஸோ அதனால் பெண்கள் ஆண்கள்கிட்ட பிரச்சனையை பற்றி நிறையா பேசும்போது எப்படி தெரியுமா கேட்டால் அவங்களுக்கு பிடிக்கும்? ஐடியாவே கொடுக்காம ரியாக்ஷன் கொடுத்தா பிடிக்கும். பாருங்கள், கேட்கும்போது அவங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, நோ ஐடியா, நோ குறுக்க பேசிங், சரியா? ஜஸ்ட்டு பாருங்கள் ரியாக்ஷனிங் பாருங்கள். ஓ அழடா, ஆ அப்படியா, ஆ அழடா, ஓஹோ, ஆ அவள அப்படி மட்டும் ரியாக்ஷன் கொடுத்து பாருங்கள், சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், என் புருஷன் ரொம்ப நல்லா வருவாங்க. ஐடியா கொடுத்தா கோவம் அவங்களுக்கு. ஸோ புரிஞ்சுக்குங்க, பெண்கள் பேசும்பொழுது ஆண்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசும்பொழுது அவங்க சந்தோஷம் கிடைக்கிது. ஆண்கள் தனியாக உட்காந்து யோசிக்கும் போது நிம்மதி கிடைக்குதுன்னு சொன்னா, அப்போ பெண்கள் பேசும்போது நிம்மதி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுகிறத ஜஸ்ட் கேளுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இங்கே பாருங்க, அவங்க பேசும்போது நல்லா கவனித்து கேட்கணும். நீங்கள் பேசும்போது செல்ஃபோன் நோண்டிங்கன்னா கோவம் வரும். அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, ஆ சொல்லு 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 அப்படின்னு செல்ஃபோன் பேசினா செம கோவம் வரும். ஏய், இங்கே கேட்குறே செல்ஃபோன் நோண்டியாம்பாங்க. அப்புறம் பேசும்போது டிவி பார்க்கக்கூடாது, பேப்பர் படிக்கக்கூடாது, அவங்கள மட்டும்தான் பார்க்கணும். இவருங்க முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க. உங்களுக்கு செல்ஃபோனில் ஒரு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் வரும், அது தொடக்கூடாது. முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. நேற்று ரோட்டில் போயிட்டு இருந்தேன்னா திடீர்னு செருப்பு அஞ்சு போச்சுங்க, அப்புறம் அஞ்சு ரூபா கொடுத்து வச்சு, முக்கியமான விஷயம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் ஒரு கோடி தொடக்கூடாது, கோவம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ பெண்கள் பேசும்போது அவங்க ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க. அதுலேயும் அவங்க பேசுகிறத ரிசீவ் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் கேள்வி கேட்கும்போது அன்றைக்கி சொன்ன இல்லைன்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி பாருங்கள். என் கணவர் நான் பேசும்போது அப்சர்வ் பண்ணுறார் நினைக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு சந்தோஷம். இங்கே பாருங்கள், ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க, சரியா? பேசி முடிச்சுருவாங்க, கெஸ் வாங்குவாங்க, ஹலோ முடியல, ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிருக்கு, அடுத்து செகண்ட் ரவுண்ட். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டு முடித்தோடனே ஐடியா கொடுக்கக்கூடாது. செகண்ட் ரவுண்ட் என்ன தெரியுமா பேசுவாங்க? ஒரு பிரச்சனையை சொன்னாங்க இல்லையா, அந்த பிரச்சனைக்கு ஐந்து விதமான தீர்வு சொல்லுவாங்க. இவங்களே பிரச்சனை, இவங்களே தீர்வு. என்ன சொல்லுவாங்க? எங்க நான் ஒரு பிரச்சனை சொன்னேன் இல்லையா, அதுக்கு இப்படி பண்ணலாங்க, இல்லை இல்லைங்க அப்படி வேண்டாங்க, இப்படி பண்ணலாங்க. அஞ்சு விதமான ஐடியா கொடுப்பாங்க, சொல்யூஷன், தீர்வு. அந்த அஞ்சு விதமான ஐடியா கொடுக்கும் பொழுது ஆண்கள் இது கரெக்டு அது கரெக்டுன்னு சொல்லக்கூடாது, அதுவும் பிடிக்காது பெண்களுக்கு. அவங்க சொல்லும் பொழுது ஓஹோ ஆமாம் அப்படியா, அப்படி பேசாமல் இருக்கணும். செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிடும், கெஸ் வாங்குவாங்க, அவங்க மூஞ்சி பார்த்துட்டே உட்காந்துருக்கணும்.
தேர்ட் ரவுண்டு, த ஃபைனல் கவுண்ட் டவுன், கிளைமேக்ஸ். தேர்ட் ரவுண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? முதல்ல ஃபஸ்ட் ரவுண்டில் பிரச்சனை, செகண்ட் ரவுண்டில் அஞ்சு விதமான தீர்வு, தேர்ட் ரவுண்டில் இந்த அஞ்சு விதமான தீர்வில் எது நல்ல தீர்வு, த பெஸ்ட் சொல்யூஷன் அவங்களா சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு, ஏங்க நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியாக டீ வேணுமா காஃபி வேணுமா கேட்பாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டிங்க இல்லையா, வாங்கி குடிச்சிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், பெண்களுக்கு கணவன் என்பது டம்மி பீஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக வீட்டில் இருந்தீங்கன்னா குறும்பு உருப்படும். உங்கள் திறமை, உங்களுடைய பதில், உங்களுடைய கேள்வி ஞானம், உங்களுடைய திறமையெல்லாம் ரோட்டில் காட்டுங்க, யார்ட்டையோ காட்டுங்க. பொண்டாட்டிகிட்ட மட்டும் காட்டாதீங்க, மூஞ்சிலே குத்துவாங்க. அவங்ககிட்ட அவங்க பேசும்போது உட்காந்து பேசாமல் கேட்கணும். ஸோ புரிஞ்சுக்குங்க, நான் தமாஷா சொன்னேன், சீரியஸாக சொல்கிறேன். ஆண்கள் தனியாக உட்காந்து யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு சக்தி அதிகமாகுது. பெண்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது குறுக்க யாரும் பேசாமல் அவங்க கேட்டாங்கன்னா பெண்களுக்கு சக்தி அதிகமாகுதுங்க. இதை தான் சொல்ல வரக்காக ஜோக்காக சொல்லிட்டு இருந்தேன், சரிங்களா? அதனால் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்கிறேன், ஆண்கள் தயவு செய்து தினமும் ஒரு மணி நேரம் உங்கள் மனைவி பேசுகிறத உட்காந்து ஊங்கொட்டியே ஆகணும். மினிமம் ஒன் ஹவர், அவங்களுக்கு பத்தாது, மினிமம் ஒன் ஹவராவது ஊங்கொட்டி ஆகணும். என்னமோ பேசிட்டோம். இந்த ஆண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, பெண்கள் வந்து பேசும்போது ஏ உருப்படியாக அதை பேசிடி அப்படிம்பாங்க. இங்கே பாருங்கள், எது உருப்படி எது உருப்படியில் எடுத்து சொல்லி அவங்களுக்கு பேசுனா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன கேட்டு போக வேண்டியதானே. அதனால் எல்லா கணவனும் உங்கள் மனைவி நிம்மதியாக இருக்கணும்னா டெய்லி ஒரு மணி நேரம் ஃபோன்லேயோ நேர்லேயோ உட்காந்து அவங்க பேசுகிறத உட்காந்து ஜஸ்ட் ரிசீவ் பண்ணணும், சந்தோஷமாக தூங்கிடுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டு ஆண்கள் சொந்தமாக யோசிக்கும் பொழுது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆம்பளைக்கு வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், யோசிக்கும் போது குறுக்கு குறுக்கு பேசுறது தான். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டு ஆம்பளைய கோவப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு ஒன்றே ஒன்று பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக 10 நிமிஷம் குறுக்கா, என்னங்க என்னங்க 10 நிமிஷம் குறுக்கா சொல்லி பாருங்க, வீட்டை விட்டு ஓடி போயிருவாங்க. ஏன்னா ஒன்று யோசிச்சுட்ருப்பாங்க, என்னங்க என்னம்மா இது விட்டுருவாங்களா. ஒன்றும் இல்லைங்க, சும்மா கூப்பிட்டு சரிம்மா, மறுபடியும் அவர் இடத்த பிடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ள நீங்கள் என்னங்க என்னம்மா, எங்கள் அம்மா வந்தாங்க சரி, என்னங்க பையன் கீழே விழுந்துட்டான் சரி, என்னாகும் ஒரே கோவருமா சனியை வீட்டில் தொந்தரவுன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. உண்மையில்லைங்க, ஒரு ஆண் வேலையை விட்டா நேராக வீட்டுக்கு வருவார்னா எந்த வீடு தெரியுமா, அந்த வீட்டில் மனைவி இவர் சொந்தமாக யோசிக்கும்போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் கணவர்கள் நேரடியாக வீட்டுக்கு வர்றாங்க, இல்லைன்னா எங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நிறைய பார்க்கில் பாருங்கள், நிறைய ஆம்பளைக்கு தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா, வீட்டில் போனால் தொந்தரவுன்னு சொல்லி வந்து பார்க்கில் வந்து உட்காந்துட்டு சுண்டல் சாப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அப்புறம் கூப்பிட்றேன், சுண்டல் வாங்கி சாப்பிட்றதா மீட்டிங். ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் சேர்ந்து தன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெண்டு ஆண்கள் ஒன்றா உட்காந்து தன் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவாங்க. எப்படி தெரியுமா? ஒன்றுமே பேச மாட்டாங்க, பேசாமல் உட்காந்துருப்பாங்க ஒரு மணி நேரம். ரெண்டு ஆண் உட்காந்துட்டே இருப்பாங்க, ரெண்டு பேரும் தேங்க்யூன்ட்டு பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரெண்டு பெண்கள் சேர்ந்து எப்படி நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க? ரெண்டு பெண்கள் பேசுகிறத கேட்டிருக்கீங்களா? கேமரா வச்சு ஷூட்டிங் எடுத்து கேட்டு பாருங்கள், ஒரே காமெடியாக இருக்கும். ரெண்டு பெண்கள் பேசும் பொழுது முதல்ல ஒரு பெண் ஆரம்பிப்பாங்க, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி, பையன் இப்படி, பொண்ணு அப்படி அப்படின்னு. இந்த இன்னொரு அம்மா தெரியும் பண்ணுவாங்க, இன்னொரு லேடி பாருங்கள் ஐடியாவே கொடுக்க மாட்டாங்க, ஆமாங்க்கா அப்படிதான்க்கா சரிதான்க்கா ஆமாங்க்கா அப்படிதான்க்கா அப்படிதான் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்பெச் கேட்கவே மாட்டாங்க, சும்மா ஆமாங்க்கா அப்படிதாக்கா ஆமாங்க்கா சரிங்க்கா நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு, எதுக்குமே குறுக்க பேச மாட்டாங்க. இந்த லேடி எல்லா பிரச்சனையும் சொல்லி முடிச்சோடனே அந்த லேடி யாருமே, ஏன் புருஷ் இப்படி தாங்க அப்படி தாங்க அப்படி தான் இந்த இந்த அம்மா மாறிடும், ஆமாக்கா அப்படி தாங்க்கா இப்படி முடிஞ்சு போச்சு, ரெண்டு பேரும் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரம் வீட்டுக்கு போயிடுவாங்க ரெண்டு பேரும். ஆண்கள் ரெண்டு பேரும் சும்மா உட்காந்துருந்தா பிரச்சனை தீரும், பெண்கள் ரெண்டு பேசிட்டு பிரச்சனை தீரும், முடிஞ்சு போச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, கடைசி என்ன சொல்லணும், பெண்கள் பேசும்போது சக்தி கிடைக்குது, ஆண்கள் சும்மா இருந்தால் சக்தி கிடைக்குது, ரெண்டு பேரும் வேறு வேறு துறவம் தானே. பெண்களுக்கெல்லாம் ஒரே கோபம், இவர் எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருன்னு, அவர் பேச மாட்டார். ஆண்களுக்கு ஒரே கோபம், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான்னு. ஸோ இயல்பு இயற்கை,
அப்போ இயற்கையை புரிஞ்சுக்கிட்டா ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? இனிமேல் ஒழுங்காக இருக்கலாம் வீட்டில். அதனால் நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, உங்கள் ஆண் உங்கள் கணவர் உங்கள் வீட்டையே கதின்னு இருக்கணும்னா அவர் யோசிக்கும் போது குறுக்க போய் பேசாதீங்க. இதை ஒன்றை மட்டும் செஞ்சு பாருங்கள், எந்த ஆணும் வீட்டோடு வெளியே போக மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மனைவிக்கிட்ட டெய்லி ஒரு மணி நேரம் பேசும்போது ஊங்கட்டுங்க. நீங்கள் அவங்க பேசுறது மட்டும் கேட்டிங்கன்னா சொத்து நகை எதுவுமே வேண்டாங்க, படுத்து நிம்மதியாக தூங்கிடுவாங்க, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் 50 பாயிண்டில் முதல் பாயிண்ட். இன்னும் 49 பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், பெண் என்பது சூரியன் மாதிரி, ஆண் என்பது பூமி மாதிரி. நல்லா கேட்டுக்குங்க, பூமி என்ன பண்ணும், சூரியனை ஒரு நீள் வட்ட பாதையில் சுத்திட்டு இருக்கா? நல்லா கேளுங்க, சூரியன் வந்து பெண், பூமி வந்து ஆண். ஒரு ஆண் என்ன பண்ணுவார், தூரமாக இருப்பார், மனைவி பக்கத்தில் வருவார், அப்புறம் ஓடி போயிடுவார், மறுபடி வருவார், ஓடி போயிடுவார். ஒரு ஆண் எப்பவுமே பெண் பக்கத்தில் வருவார், தூரமாக போவார், இப்படி சுற்றிக்கிட்டே தான் இருப்பாரே தவிர பெண்கள் கூடயே ஆண்கள் இருக்க மாட்டாங்க, போனால் ரொம்ப தூரம் போகவும் மாட்டாங்க. இதுக்கு இதுதான் உதாரணம், நல்ல உதாரணம். பூமி சூரியன் எப்படி சுற்றுது, ஒரு நீள்வட்ட பாதையிலையா? ஆண்கள் பெண்களை நீள்வட்ட பாதையில் தான் சுற்றுவார்கள். அது எப்படின்னா தூரமாக இருப்பாங்க, பக்கத்தில் வருவாங்க, நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க, அவருக்கு எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆயிரும், பயந்து ஓடுவார். தனியாக போய் யோசிச்சோடனே எனர்ஜி கிடச்சிருமா, மறுபடி பக்கத்தில் வருவார், நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க, எனர்ஜி டவுன் ஆயிரும், வீக் ஆயிரும், சார்ஜ் போயிடும். சார்ஜ் ஏற்றுறதுக்கு போகிறாரு, சார்ஜ் போட்டால் வருவார். த ரூல்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் பக்கத்தில் வரும்போது பேசிக்கங்க, தூரம் போனால் விடுங்க, தூரம் போகும்போது இழுத்தீங்கன்னா சண்டை வரும், புரிஞ்சுங்களா? அவர் வருவார் போயிடுவார் அப்படின்னு நினச்சிக்கோங்க, கூடவே இருக்க மாட்டார். அதுக்காக போனால் வராமலாம் போக மாட்டார், போனால் நீங்கள் பேசாமல் இருந்தே திரும்பி வருவார், நீங்கள் கூடவே போனால் போயிட்டே இருப்பார் அவர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கணவன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார், திடீர்னு அமெரிக்காவுக்கு 30 நாள் யூஎஸ்க்கு ட்ரைனிங் அனுப்புகிறாங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், ஆஃபீஸ் ட்ரைனிங் போயிட்டார். அந்த 30 நாளும் உள்ள ஃபோனே பேசக்கூடாதாமா, எப்படி இருக்கும்? அவர் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாரா மனைவிக்கிட்ட? நல்லா கேளுங்க, ஒரு கணவன் 30 நாளும் ஃபோன் பேசாமல் மனைவிக்கிட்ட பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக எனர்ஜெட்டிக் ஆயிடுவார். மனைவி என்ன பண்ணுவாங்க, 30 நாள் கணவன்கிட்ட பேசாமல் வீக் ஆயிடுவாங்களா? ஏன்னா பேசினா சந்தோஷமா, 30 நாள் வீக்காக இருப்பாங்க, கணவன் சந்தோஷமாக வருவார் 30 நாள் பேசாமல் இருந்துட்டு, திரும்பி வராரா? வந்தவுடனே என்ன பண்ணுவீங்க, மனைவி 30 நாள் நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு ஒரு நாள்லேயே அவ்வளோ பேசுகிறனீங்க, 30 நாள் எவ்வளோ பேசுவீங்க? இவர் வந்து தெம்பாக குறவார் இப்படி 30 நாள் எனர்ஜி, நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க, இப்படிங்க அப்படிங்க, முதல் நாள் இப்படி ஆச்சுங்க அப்படி ஆச்சுங்க இப்படி ஆச்சுங்க, மச்சம் வந்தா மாமா வந்தா பேச ஆரம்பிப்பீங்களா? இவர் இப்படி உட்காந்துருப்பாரா? அரை மணி நேரம் கழிச்சு இப்படி ஆயிடுவார், ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆணுக்கு அதிகமாக சக்தி செலவாகிற ஒரே விஷயம் பெண்கள் பேசுறத உட்காந்து கேட்கறது தான். கேட்டு பாருங்க, ஒரு ஆண் எனர்ஜிட்டிக்காக பாருங்க, பெண்கள் பேசும்போது கேட்டே இருக்காரா? கேட்க 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 இவருக்கு எனர்ஜி அப்படியே கம்மியாயிட்டே வருங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாயிரும், புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் தான் கெப்பாசிட்டி. ஒரு மணி நேரத்துக்கு மேலே உலகத்தில் எந்த ஆம்பளையும் பெண்கள் பேசுகிறத ரிசீவ் பண்ண முடியாதுங்க, வீக்காயிருவாங்க. ஒருத்தர் 3 மணி நேரம் பேசுகிறத கேட்குறாருன்னா மிகப்பெரிய ஆளவங்கள்லாம், புரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பெண்கள் ஆண்கள்கிட்ட ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசும்போது கேட்குறாங்களா, கேட்கும்போது வீக்காயிருவாங்களா? அப்போத்தான் ஆண்கள் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதுக்கு சொல்லுவாங்க, வீக் ஆகிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, விட்டு ஓட பார்ப்பாங்களா? அப்போ சொல்லுவாங்க, எனக்கு தலைவலிக்குது நான் போய் தூங்குறேன், எனக்கு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு நான் போய் பண்ணுறேன், ஆஃபீஸ் போகணும், டிவி பார்க்கணும், சொல்கிறாங்களா இல்லையா? நல்லா கேளுங்க, ஒரு கணவன்கிட்ட ஒரு மணி நேரம் பேசி பாருங்கள், கரெக்டாக ஒரு மணி நேரம் ரிசீவ் பண்ணுவார், ஆசையாக கேட்டிருப்பார், ஒரு 1 ஹவர் கழித்து வீக் ஆயிடுவாரா? ஆனால் அந்த பெண் 1 ஹவர் கழித்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா? பேச பேச பெண்ணுக்கு சக்தி அதிகமாகுமா? ஒரு மணி நேரம் கணவன்கிட்ட பெண் பேசணுன்னே எனர்ஜிட்டிக் ஆயிடுவாரா? பெண்களுக்கு எனர்ஜி அதிகமாயிருமா? சந்தோஷமாக இருப்பாங்க, இந்த ஆள் வீக்காக இருப்பாரா, இவர் ஓட பார்ப்பாரா? எல்லா பெண்களும் கோவப்படுவாங்க, போங்க
நான் இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்கள் போகிறேன் போகிறேன்னு சொல்கிறீங்க. ஹலோ, அந்த சந்தோஷமே அவற்றிருந்து பிடுங்கினது தான். அதனால் பெண்கள் புரிஞ்சுக்குங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஆண்கிட்ட பேசாதீங்க, தாங்க முடியாதுங்க, பாவங்க. ஒரு மணி நேரம் பேசுனீங்கன்னா அவர் மூஞ்சி ரியாக்ஷன் தெரியும், அவர் ஏதோ அன்னீசியாக இருப்பார். அப்போ என்ன பண்ணுங்க, ஓஹோ இவர் கெப்பாசிட்டி அவ்வளோதான் சொல்லி ஸ்டாப் பண்ணி துரத்தி விட்டுருங்க. எங்கேயும் வெளியெல்லாம் போக வேண்டாம், உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் ஒரு ஆணை பூட்டி வச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் தெரியுமா? என்ன இவங்கெல்லாம் கோகிலில் வாடுற ஆளுங்க, அவ்வா தனியாக நிம்மதியாக இருப்பார். உலகத்தில் எந்த பெண்ணும் ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு பாருங்கள், நிம்மதியாக இருக்க முடியாது. இப்படி ஒரு மணி நேரம் வீட்டில் பூட்டிட்டீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு மணி நேரம் தனியாக இருந்தவுடனே அவருக்கு எனர்ஜி வந்துருமா? மறுபடி கதவை திறந்து ஒரு மணி நேரம் பேசுங்க, ஒரு மணி நேரம் பூட்டி வைங்க, தெளிய வச்சு தெளிய வச்சு அடிங்க, மொத்தமாக அடிக்காதீங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆண் சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது தன் மனைவியை நோக்கி வராரு, மனைவி பேசுகிறத கேட்க கேட்க வீக் ஆகிறாரு, உடனே வெளியே போகிறாரு. விடுங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வீக் ஆகிட்டார் தெரிஞ்சால் விட்டு ஒரு மணி நேரம் அவர்கிட்ட பேசாமல் இருந்து பாருங்கள், சக்தி கிடச்சி மறுபடியும் அன்பாக பேசுவார் அவங்ககிட்ட. இதான் ரூல்ஸ், சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வீட்டில் வாழ்ந்து பாருங்கள், எந்த இடத்துல சண்டை வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பெண்கள் உங்கள் கணவன்கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கணவன்கிட்ட போயிட்டு, ஏங்க வர ஞாயிற்றுக்கிழமை நான் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேளுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக ஞாயிற்றுக்கிழமையா சரி பார்க்கலாம். இது பெண்களுக்கு பயங்கர கோபம், ஏ ஒன்று கூட்டிகிட்டு போகன்னு சொல்லு, இல்லை மாட்டேன்னு சொல்லு, அந்த இடத்துல கோபமா? ஒரு ஐடியா சொல்கிறேன், உங்கள் கணவன்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, எடுத்த உடனே என்ன கேள்வியோ கேட்காதீங்க, சரியா? முக்கியமான கேள்வி மட்டும் ஓரமாக வச்சுருங்க. அவர்கிட்ட போயிட்டு, ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி உட்கார வச்சு தேவையில்லாமல் ஒரு மணி நேரம் பேசுங்க. என் தம்பி வந்தாங்க, அப்படி போச்சுங்க, இப்படி போச்சுங்க, ஃப்ரெண்டு வந்தாங்க, ஃபோன் பண்ணாங்க, பால் குட்டி போச்சுங்க, போன வச்சுங்க, எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசணுன்னே வீக்காக இருப்பாரா? அப்போது ஏங்க வர ஞாயிற்றுக்கிழமை சினிமாக்கு, சரியும் பாரு. இதான் டெக்னிக், சிம்பிள் டெக்னிக். நகை வாங்கி கொடுக்க சரியும் பாரு, என்ன வேணால் கேளுங்க. ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு மணி நேரம் பேசி அவரை வீக் பண்ணிவிட்டு என்ன வேணால் கேளுங்க, உடனே சரியும் பாரு. ஏன் தெரியுமா? மாட்டேன்னு சொன்னால் இன்னும் ஒரு மணி நேரம் பேசிடுவாளோங்கிற பயம்தான். அடுத்த பாயிண்ட் இங்கே பாருங்கள், பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வேறு, ஆண்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வேறு. பெண்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஆண்களுக்கு என்னென்னே தெரியாது, ஆண்களுக்கு பிடிச்ச விஷயம் பெண்களுக்கு என்னென்னே தெரியாது. இதுதாங்க ரெண்டு பேத்துக்கு ஒற்றுமை இல்லை. அது சொல்லிட்டா, ஆண்களுக்கு என்ன பிடிக்கும்னா வீரம், தைரியம், தன்னம்பிக்கை, புகழ், டேலண்ட், வியாபாரம், இதெல்லாம் ஆண்களுக்கு பிடிக்கும். பெண்களுக்கு அதெல்லாம் என்னென்னே தெரியாது. பெண்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? பெண்களுக்கு அன்பு, லவ், கம்பேஷன், கருணை, காதல், அக்கறை, கேர், பாதுகாப்பு, செக்யூரிட்டி, இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்குங்க. இதெல்லாம் எந்த ஆண்களுக்கும் அது என்ன என்னன்னு தெரியாதுங்க. புரிஞ்சுக்குங்க, ஆண்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் பெண்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் ஆண்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஒருத்தரை ஒருத்தரை சந்தோஷப்படுத்திக்க முடியலைங்க. இப்போ சொல்கிறேன் கேளுங்க, அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழலாங்க. முதல்ல ஆண்களை பார்க்கலாம், ஆண்களுக்கு திறமை எல்லாம் பிடிக்குங்க. உங்கள் கணவன் பிஸ்னஸ் பண்ணுறாரு, தப்பு தப்பாக பண்ணுறாருங்க, வியாபாரத்தில் நஷ்டம். அந்த நேரத்தில் எந்த மனைவியாவது உங்கள் கணவன்கிட்ட, யோ என்னையா பிஸ்னஸ் பண்ணுற, என் தம்பி பிஸ்னஸ் பண்ணுறா பாரு, சூப்பராக சின்ன பையன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது என்னது, அவருடைய திறமையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தை தானே. நீங்கள் எவ்வளவு நல்ல மனைவியாக இருந்தாலும் அந்த வார்த்தை
ஆள் மனதில் மிகப்பெரிய ஒரு பதிவை ஏற்படுத்தி உங்கள் மேலே அவருக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி டைலாக உங்கள் கணவன்கிட்ட பேசவே கூடாது. அவருடைய வியாபார திறமையும் உங்கள் அப்பாவோட வியாபார திறமையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அவர் தான். அதனால் பெண்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, ஆண்களை சில விஷயத்தில் கிண்டல் பண்ணி பேசுனீங்கன்னா தாங்கவே முடியாது. ஆனால் எந்த ஆண்களுக்கும் அதுவே தெரியாது, நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் தெரியும். அதனால தான் உங்கள் மேலே கோபம்னு அவளுக்கே தெரியாது, அது உள்ளே பதிவாயிரும். அதனால் உங்கள் கணவன் தப்பு தப்பாக பிஸ்னஸ் பண்ணாலும், ஏங்க நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. நோ கம்பேரிசன் வித் அதர் ஜென்ஸ். அதே மாதிரி அந்த திறமை டேலண்ட் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசவே கூடாதுங்க. புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆண் ஒரு கணவன் ஒரு மனைவியை காரில் வச்சு கூட்டிகிட்டு போவார், ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார், கல்யாண மண்டபத்துக்கு. பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு, நல்லா கேளுங்க, ரைட்டில் திரும்பினா நேராக ஒரே ரோடு மண்டபத்துக்கு போகும். மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, மனைவி சொல்கிறாங்க, எங்க ரைட்டில் திருப்பிங்க நேராக போகுது அப்படின்னு. இந்த கணவன், இருமா எனக்கு ரூட் நல்லா தெரியும்னு இவர் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு தப்பு தப்பாக கூட்டிகிட்டு போய் 4 கிலோமீட்டர் சுற்றிட்டு வராரு. தெரிஞ்சு போச்சு மனைவிக்கு, தப்பு தப்பாக ஓட்டிகிட்டு வந்துட்டாருன்னு. தெரிஞ்சு போன உடனே இறங்கின உடனே, யோ என்னையா கார் ஓட்டுற, ஒரு ரூட்டு பார்க்க தெரியலையே அப்படின்னு திட்டினீங்கன்னா அந்த கணவனுக்கு ஆள் மனதில் பதிவாயிரும். அதுக்கப்புறம் உங்களை பிடிக்கவே பிடிக்காது. அது உண்மைதாங்க, ஆனால் சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்குங்க, உடனே கேட்பீங்க அப்போ உண்மையை சொல்லக்கூடாதா. நான் திருப்பி கேட்குறேன், பெண்கள் அழகு அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் அடிமைதானே. உங்களை விட ஜெனிலியா அழகாக இருக்கான்னு சொன்னால் கோவம் வருதா இல்லையா? உங்களை விட எங்கள் உன்னை விட எங்கள் அம்மா அழகுடி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வருது. அப்போது அந்த அழகுங்கிற விஷயத்தை மட்டும் வேற ஒருத்தர் கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கோவம் வருமோ, அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கு தன் திறமையை மட்டும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அதே கோபம்தான் வரும். அதனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதை சொல்லக்கூடாதுங்க. ஏங்க என்ன கேட்குறேன்னா, பொய் சொல்லுங்கள். எப்படி பொய் சொல்லணும், அந்த ரூட்டுக்கு மாற்றி கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, வந்தவொடனே தெரிஞ்சு போச்சு தப்பு தப்பாக கூப்பிட்டு வந்துட்டாருன்னு அதை சொல்லாமல், ஏங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க ஷார்ட்கட் நிறையா தெரியுதுன்னு நீங்கள் வாட்டுக்கு போயிருங்க, அதுக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போகுது. ஏங்க நீங்கள் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் அழகாக இருக்கீங்கன்னு அவங்க போய் சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி திருப்பி சொல்லுங்களேன் இல்லை, அவ்வளோதானே உங்களுக்கு. அதே மாதிரி வீரம்ங்க, ஆண்களுக்கு வீரம்னா ரொம்ப பிடிக்கும். தான் ஒரு வீரன், தான் ஒரு திறமையானவன், தான் புகழ் மிக்கவன் அப்படிங்கிறத தன் மனைவி கிட்ட நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு ரகசியம் சொல்கிற கேளுங்க, உலகத்தில் யார் ஒரு கணவனை புகழ்ந்து பேசினாலும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சந்தோஷம் இருக்காதுங்க, தன் மனைவி தன்னை திறமையானவன் வீரமானவன் சொல்லும் பொழுது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு உயிரியே கொடுப்பாங்க. பொய்யாவது சொல்லுங்கள், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் யாருமே சொன்னதே இல்லைங்க இந்த மாதிரிலாம். உங்கள் கணவர் நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரு, நல்லா கேட்டுக்குங்க, கதவை திறக்கிறாரு, பார்க்குறீங்க உடம்பெல்லாம் ஒரே ரத்தம், பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு, வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கு, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நல்லா தெரிஞ்சிருச்சு எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. அப்போ மட்டும் மனைவி, ஏங்க எதுக்குங்க ரவுடிக்கிட்டில் போய் வம்பழுத்தீங்க, இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே அப்படின்னு அழுது பாருங்க. அடி வாங்கினது கூட வலிக்காது, நீங்கள் அவர் வீரத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுனீங்க இல்லையா, அவ்வளோ வலி வலிக்கும், தாங்க முடியாதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எப்படி தெரியுமா பேசணும், ஏங்க சந்தோஷமா, ஏங்க அடி எடுத்த நீங்களே இப்படி இருக்கீங்கன்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பாங்க, கேட்டு பாருங்க. அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன பிரச்சனை, அது வாடி தூங்கிருக்கு சந்தோஷமா. ஆண்களுக்கு வீரம் திறமை புகழ் தன்னம்பிக்கை எல்லாம் பிடிக்குங்க, அதுக்காக தாங்க உயிரை விடுறாங்க. அதை பெண்கள் கொடுக்கறதே இல்லை. எல்லா பெண்களும் தன் கணவனை கிண்டல் பண்ணுறது ஒரு ஒரு ஜாலியாக நினச்சிக்கிறீங்க, பட் அப்படி கிடையாது. அதுதான் உங்களை விட்டு ஓடுறாரு அவங்கெல்லாம், பக்கத்துலேயே வரக்கே பிடிக்கலன்னா நீங்கள் ஊரெல்லாம் பெருமையாக பேசுவாங்க, வீட்டுக்கு வந்து அப்படின்னு முடிஞ்சு போச்சு. உண்மையில் இங்கே எல்லா பெரிய பெரிய விஐபி பெரிய பெரிய ஆளுக கஷ்டப்பட்டு தனுசெல்லாம் நடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார், அந்த மனைவி வந்துட்டு நல்லாவே இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும்.
ஊரெல்லாம் நல்லா அடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. மனைவி சொல்ல என்ன கஷ்டமா இருக்குமா இல்லையா? தன் மனைவி கிட்ட இந்த வார்த்தை வாங்குறதுக்கு ஆண்கள் அலையறாங்க, கொடுத்துட்டு போங்களே. அதனால ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டுனா, வீரம், தன்னம்பிக்கை, தைரியம், டேலண்ட்டு இதெல்லாம் இருக்காது, பட் பிடிக்கும். நீங்கள் அப்ரிசியேட் பண்ணணும், இருக்கோ இல்லையோ, சும்மா சூப்பராக இருக்கீங்க வீரங்களை சொல்லிட்டே இருக்கணும். சரி, அடுத்தது பெண்களுக்கு வரலாம். பெண்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பு, லவ், கம்பேஷன், கருணை, பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அக்கறை, கேர். இதெல்லாம் என்னென்னு ஆண்களுக்கு தெரியவே தெரியாது, வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதுங்க ஆண்களுக்கு. இந்த பெண்களுக்கு இந்த அழகு, அன்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லவ் பண்ணும்போது டெய்லி ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் முடித்தோடனே சொல்கிறதே இல்லை. அங்கே தாங்க எங்கள் காசா பணமா, டெய்லி ஒரு முறை ஐ லவ் யூ சொன்னால் என்னப்போ? ஸோ புரிஞ்சுக்கோங்க, பெண்கள் விஷயத்தில் எப்படின்னா, ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் அதோட அதிகமாக கொடுத்தா மட்டும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து கம்மியாக கொடுத்துருக்கணும். முதல்ல டெய்லி நாலு ஐ லவ் யூ சொல்லிட்டிங்கன்னா, நாளை விட ஒன்று அதிகமானால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். ஒன்று நாலு மெயின்டைன் பண்ணணும், மூணு பண்ணால் கோபம் வந்துடும். அதனால் காதலிக்கும்போது ஆரம்பத்தில் புது பொண்டாட்டியாக இருக்கும்பொழுது எப்படியெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ அந்த லவ்வை மட்டும் ஞாபகம் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏங்க ஒரு நாளைக்கு நாலு முறை ஐ லவ் யூ சொல்ல தெரியாது? நான் கேட்குறேன், உங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் 15,000 ரூபா சம்பளம், கேவலம் ஒரு 15,000 ரூபா சம்பளத்துக்கு மேனேஜர்கிட்ட குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார்னு கரெக்டாக வரும்போது சொல்லிட்டு இருக்கிறீங்களா? பிடிச்சிருக்கோ இல்லையோ மேனேஜருக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அதே மாதிரி ஆண்கள் எப்பொழுதுமே பெண்களுக்கு டெய்லி எந்த ஒரு காரியம் செய்யும்போது சும்மா சொல்லுங்களேன், ஐ லவ் யூ. அதை பேசி முடிக்கும் போது ஓகே சும்மா வச்சிரு அப்படின்னு ஏன் குரங்கு மாதிரி பேசுகிறீங்க? கடைசியா ஓகே ஒரு நிமிஷம் ஐ லவ் யூ முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லையா? ஸோ ஆண்கள் எப்பொழுதுமே அந்த பெண்ணை நான் உன் காதலிக்கிறேன் அப்படிங்கிறத அன்பாக இருக்கிறேங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சொல்ல சொல்ல பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக, அதாவது அடிக்கடி சொல்லணுங்க. மூணு நேரம் சாப்பிட்றமா, மூணு நேரம் சொல்லணும். இது லவ். அடுத்தது கேர், பாதுகாப்பு, சரிங்களா, செக்யூரிட்டி. அதை பற்றி பார்க்கலாம். செக்யூரிட்டி இங்கே பாருங்க, ஒரு பெண் தன் கணவன் என்னை காப்பாற்றுறாரா பாதுகாப்பாக இருக்காராங்கிறத டெய்லி டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க, பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பெண் திடீர்னு சந்தேகம் வந்துடும், என்னை இவர் பாதுகாப்பாரா? இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் ஒரு பாம்பு வந்துடும், சரிங்களா, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, டக்குன்னு ஃபோன் எடுத்து பாம்பு இருந்து அடிச்சுட்டு போக வேண்டியதானே, பக்கத்தால் கூப்பிட வேண்டியதானே, ஹஸ்பண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, எங்க ஒரு பாம்பு நாள் இருக்குங்க, அவர் என்ன பண்ண போகிறாரு, அங்கே இருக்காரு. இருந்தாலும் அது என்ன தெரியுமா, என்ன நீ பாதுகாக்கிறியா இல்லையா செக் பண்ணுறாங்க. எனக்கு அதான் தோணுங்க, பாம்பு இருக்குது, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, என்ன பண்ண முடியும், இருந்தாலும் ஃபோன் பண்ண ஏன் தெரியுமா? அப்போ உடனே அப்படியா பாம்பு இருக்கா, பக்கத்தில் யாராவது ஆம்பளை இருந்தால் கூப்பிடுன்னு சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும். அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறீங்க, உடனே அப்படியா இதோ நான் கிளம்புறேன் அந்த மாதிரி, அதாவது அவங்கள பாதுகாக்கிற மாதிரி, ஒரு நிமிஷம் நான் பக்கத்தில் ஃபோன் பண்ணி நாலு பேர்த்து வர சொல்கிறேன் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க பாம்படிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க தெரியும், இருந்தாலும் என்ன இவர் பாதுகாக்கிறாரா அப்படிங்கிற செக் பண்ணுறக்காக ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ கொடுக்குற ரியாக்ஷனை பொறுத்து இது நம்மளை பாதுகாக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கணவனை மனைவிக்கு பிடிக்காது. இன்னொரு உதாரணம் சொல்ல கேளுங்க, அதாவது கணவனும் மனைவி ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, சரிங்களா, நாலு ரவுடி பசங்க உங்கள் மனைவியை கிண்டல் பண்ணுறாங்க. உடனே கணவன் இந்த மனைவி பிடிச்சி, ஏய் சீக்கிரமா, ஏய் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாண்டி, இழுத்துட்டு போங்க பார்க்கலாம், அப்படியே கோபரும். இந்த மனுஷனை நம்பி கழுத்து நீட்டணுமே, ரவுடி பையனை பார்த்து பயந்து இழுத்துட்டு போகிறாரே அப்படின்னு, புரிஞ்சுங்களா எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அந்த இடத்துல தான் என் மனைவியை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வேங்கிறது நிரூபிக்கிற நல்ல சான்ஸ், தெரியுமா என்ன பண்ணணும்? இங்கே பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ரவுடிட்டு அடி வாங்கிட்டு தான் வருவீங்க, இருந்தாலும் ஒரு ரியாக்ஷன். இங்கே பாரு, ஏ நீ போ, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ, நான் வரேன், எங்க வேண்டாம் பேசாமா, சொன்னா கேளு, கிண்டல் பண்ணிட்டாங்கல்ல, நீ போ சொன்னா கேளு, நீ போ நான் வரேன், அவங்க கைப்பிடிச்சி நீங்கள் வாங்க அப்படிம்பாங்க, தெரியும் விட்டா அடி வாங்கிட்டு வருவீங்கன்னு, நீங்கள் பேசாம வாங்க அப்படி, ஏ சொன்ன டக்கால்ட்டி
ஒரு நம்பிக்கை, ஓகே இவர் நமக்கு சண்டை போகிறப்பா, சும்மா சண்டை போடல போக முடியாது, போட கட்டி படி வாங்கிட்டு வருவோம், சும்மா ஒரு கத்து காமிக்கணும் பிடிக்கும் அவங்களுக்கு. அப்பா நம்ம கணவர் அடிக்கலாம் போகிறாரா அப்படின்னு எல்லாத்தையும் ஊரெல்லாம் சொல்லுவாங்க. போய் நாலு ரவுடி அப்படி இருக்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்டு போகிறாரு தெரியுங்களா, பிடிச்சி கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. ஸோ அவங்கள பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் எப்பெல்லாம் நடக்குதோ அப்போ ஆண்கள் தவற விடுற பொழுது அந்த மனைவிக்கு அந்த கணவனை பிடிக்கிறது இல்லை. ஏங்க நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நான் இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஆங்கிளில் இதுவரைக்கும் யாருமே இவ்வளவு தெளிவாக கொடுத்ததே இல்லைங்க. ஒரு பெண்ணுக்கே நான் பேசுனதுக்கப்புறம் தான் ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு பெண்ணுக்கே தெரியும், ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும்னு ஆணுக்கே தெரியுங்க. அடுத்தது அக்கறை, கேர். பெண்களுக்கு அக்கறைனா ரொம்ப பிடிக்குங்க. தன் கணவர் என்னை அக்கறையோடு கேர் எடுத்துக்கிறாரா, அந்த அக்கறை இருக்காங்கிறத செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிறைய ஆண்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் 10 முறையாவது ஃபீவர் வந்து வீட்டில் படுத்துருப்பீங்களா, காய்ச்சல் வந்து. ஒரு ஆண் வீட்டில் காய்ச்சல் வந்து படுத்தா இந்த பெண்கள் எப்படி அக்கறையோடு கவனிக்கிறாங்கிறது பார்க்குறோமா இல்லையா. இதெல்லாம் யாருக்கும் ஆண்களுக்கு தெரியாதுங்க. ஒரு ஆண் காய்ச்சலில் படுத்திருக்கும் பொழுது பெட்ஷீட் போத்தி விடுறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது, ஃபேன் போடுறது, குழந்தைங்க டிவி போடும்போதே போ குழந்தைங்க போங்க வெளியே விளையாடுங்க அங்கிள் பார் தூங்குறாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறது, சூதுணி வேணுமான்னு கேட்குறது, இந்த மாதிரி ஒரு கேர் ஒரு அக்கறையோடு கவனிக்கிறாங்க இல்லையா. அவன் கவனிக்கும் போது பாருங்கள் அதில் அக்கறை இருக்கும். ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னா பொதுவாக பெண்கள் காய்ச்சலை வந்து படுக்கவே மாட்டாங்க, ஆண்கள் தான் படுப்பாங்கன்னு வச்சுங்களேன். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பெண் வீட்டில் காய்ச்சல் வந்து படுத்துட்டா அவங்க மனசுக்குள்ளே ஏக்கம் இருக்குங்க. நம்ம 15 முறை இவர் காய்ச்சல் வரும்போது கவனித்தோமே, இவர் நமக்காக ஒரு செகண்ட் கவனிக்க மாட்டாரான்னு காய்ச்சலை விட இந்த எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா ஆண்களும் செய்கிற தவறு என்ன தெரியுமா, பெரிய புத்திசாலி மாதிரி ஷர்ட்டு மாட்டிட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு, ஏமா எங்கே இருக்கு நீ, ஓ அங்கே படுத்துருக்கியா, காய்ச்சல் ஆனுக்கு, சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்க வருவாங்க, அப்போ நீ என்ன பண்ணுற புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ரைட் சான்ஸுங்க. நம்ம மனைவிக்கு நான் உண்மையில் அக்கறையாக இருக்கேன்னு காட்டுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதா. எங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும் கிளையண்ட்டுக்கிட்ட யோசிக்கிறீங்களா, எப்படியெல்லாம் ஒரு கிளையண்ட்டை சந்தோஷப்படுத்தி அப்ரிசியேட் பண்ணி அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவர்கிட்ட பிஸ்னஸ் வாங்குறதுன்னு யோசிக்கிறோமா. அதை யோசிக்கிற மாதிரி தன் மனைவிக்கிட்ட எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறங்கிறத டெய்லி யோசிச்சு ஏதோ ஒன்று சான்ஸ் கிடச்சா பயன்படுத்தணுங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி என்றைக்காவது உங்கள் மனைவி காய்ச்சலில் படுத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு நிமிஷங்க அப்படி பார்த்துட்டு, அப்படியா உனக்கு காய்ச்சலான்னு சொல்லி அப்படி சூட்கேஸை வச்சுட்டு பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு ஃபோன் எடுத்து, சார் மேனேஜர், சார் நான் பேசுகிறேன் சார், சார் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், எங்கள் சொந்தக்காரங்களாம் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லீவ் வேணும் சார் அப்படின்னு கட் பண்ணுங்க. உங்கள் மனைவி கேட்பாங்க, ஏங்க பேய் சொல்கிறீங்க, ஒன்றும் இல்லை உனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டில் இருக்கிறேன் சொல்லி பாருங்கள். அந்த ஒரு வார்த்தைக்கு உயிர் விடுவாங்க உங்களுக்குங்க. அந்த ஒரு நாள் லீவ் அவங்களுக்காக ஒரு லீவ் போட்டு பாருங்கள். எத்தனையோ லீவ் போடுறீங்களா இல்லையா, சும்மாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அந்த லீவ் போடுற அந்த அந்த இடத்துல தான் நிற்கிறீங்க. லீவ் போட்டுட்டு ரெண்டு சுடுதண்ணி ரெண்டு காஃபி வச்சு கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காருங்க. அந்த ஒரு நாளுக்காக வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, சொன்னதை கேட்பாங்க, ஏன்னா அக்கறையாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இன்னொரு விஷயம், பெண்கள் எப்பொழுதுமே கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க, ஆக்ஷன் தேவையில்லை. என் மேலே இவர் அக்கறையாக இருக்காரான்னு தெரிஞ்சால் போதும், அக்கறையெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது இருக்குதுன்னு நிரூபித்தா போதும். நீங்கள் ஒருவேளை லீவ் போட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னு என்ன பண்ணுவாங்க, பெண்கள் ரொம்ப நல்லவங்க, கரெக்டாக ஆஃப் டேக்கு அப்புறமா எந்திரிச்சு, ஏங்க எனக்கு சரியாயிருச்சு நீங்கள் வேலைக்கு போங்கன்றாங்க, அவ்வளோதான். அந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. நடித்தா கூட போதுங்க, ஆனால் நடித்தா கண்டுபிடிச்சோம், பார்த்துட்டே இருப்பாங்க நடிக்குதா இல்லையா, அதையும் செக் பண்ணிக்குவாங்க, தெரியாத மாதிரி நடிக்கணும். சில பெண்களுக்கு நடித்தாவது தொலை அது கூட பண்ணுறதில்லன்னு கேட்பாங்க, புரிஞ்சுக்குங்க. அப்போது ஆண்களுக்கு பிடிச்சது என்ன பெண்களுக்கு பிடிச்சது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி உதவி செஞ்சால் தானே ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ முடியும். எதுக்குங்க குடும்பம் நடத்துகிறோம், ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து வாழ்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுருக்கு தானே. அப்போது ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்னு ஆண் கொடுக்கறதே கிடையாது, ஒரு ஆணுக்கு என்ன வேணும்னு பெண் கொடுக்கறதே இல்லைங்க. தயவு செய்து இந்த விஷயத்தை பேசும் பொழுது என்னை ஒரு ஆணாக நினச்சி முதல்ல பார்க்காதீங்க, என்னை சாலமன் பாப்பையா மாதிரி பாருங்கள், நடுவர், நான் இங்கேயும் பேசுவேன் அங்கேயும் பேசுவேன்,
நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், சாதகம் பேச மாட்டேன். புரிஞ்சுக்கங்க, ரெண்டு பேர்த்து மேலே தப்பு இருக்குங்க, ரெண்டு பேர் ஒழுங்குபடுத்தணும். ஆனால் எல்லா பெண்களும் இந்த ஆம்பளைகளே மோசம் சொல்கிறாங்க, எல்லா ஆண்களும் இந்த பொம்பளைகளே மோசம் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் மோசம் இல்லை, புரியலை. ஸோ இனிமேல் ஒரு ஆணுக்கு என்ன பிடிக்கும்னு பெண்களும், ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு ஆண்களும் மாற்றி மாற்றி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்க சந்தோஷப்படுத்தினாதான் ரெண்டு பேரும் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் பாருங்கள், கிராமத்து பக்கம் போய் பாருங்கள், ஒரு சினிமா தியேட்டருக்கு முன்னால் சைக்கிளில் ஒரு மனைவியும் ஒரு கணவனும் அதை பூவெல்லாம் வச்சுக்கிட்டு, அந்த மனைவி ட்ரெஸ்ஸு மாடுறதுக்கு சாரியை பட்டு சாரி கட்டிக்கிட்டு, ரெண்டு பேர் சைக்கிளில், அது காற்று கம்மியாக இருக்கும், ஓட்ட சைக்கிள் இருக்கும், அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இந்த முகத்தை பாருங்கள், அந்த மாதிரி சிரிப்பை யாருமே பார்க்க முடியாதுங்க. இதே சிட்டிக்குள்ளே பாருங்கள், ஆடி காரில் ரெண்டு குரங்கு உட்காந்துட்டு போவாங்க, கணவன் மனைவியும் நல்லா நெக்லஸ் போட்டிருக்குங்க, டைமண்ட் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கும். அங்கே என்னமோ இருக்குது, இங்கே என்னமோ இல்லை, அதை கண்டுபிடிங்க. அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்க, அன்பு மட்டும்தாங்க இருக்குது. இங்கே அன்பு மட்டும்தாங்க இல்லை, மற்ற எல்லாமே இருக்குதுங்க. எல்லா கணவனும் சொல்கிறது என்னென்னா, அவளுக்கு என்ன நான் பண்ணலை, வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், கார் வாங்கி கொடுத்துருக்கேன், நகை வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அன்பை கொடுக்கலை. அவங்களுக்கு தேவை அன்பு மட்டும்தான். அன்பை கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்காமல் இருந்தாலும் நீங்கள் குடிசையில் கூட வாழலாம், சோறு கூட போட வேண்டாம், அவங்க சம்பாரித்து போட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை அன்பு அக்கறை கருணை, அதை கொடுத்துட்டா போதுங்க. இப்படி புரிஞ்சுக்குங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உதவி செஞ்சாதான் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்தது, ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற ஆண், வீட்டிலேயே இருக்கிற பெண், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எங்கே வந்து ஒற்றுமை இல்லாமல் போகுதுன்னு பார்க்கலாம். ஏங்க நான் கேட்குறேன், காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறீங்களே ஆண்கள், பெண்கள் வழிநிப்பி வச்சுக்கிறீங்களா 8 மணிக்கு, நைட் 8 மணிக்கு திரும்பி வராரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காலையில் 8 மணிக்கு போன ஆண் பகல் ஃபுல்லாக பிஸ்னஸ்ஸு, வேலை, வியாபாரம், நஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரத்தை யோசிச்சு உங்கள் குடும்பத்துக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக சம்பாரிச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரா? வரும்போது எவ்வளோ டயர்டாக இருப்பார், எவ்வளோ மூளைக்கு வேலை கொடுத்துருப்பார், பிஸ்னஸ் வெயில் பணம் பிரச்சனை எவ்வளோ இருக்குது யோசிச்சு பாருங்க. இப்போலாம் பிஸ்னஸ் பண்ண சாதாரண விஷயமா? அப்போது இந்த பெண்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போன ஆண் நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரு இல்லையா? அப்போது 8 மணிக்கு வந்தவுடனே கதவை திறந்தவுடனே கட 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 கடன்னு எங்கே அப்படிங்க இப்படிங்க அதாச்சு இதாச்சுன்னு பேசுகிறீங்க இல்லையா? அது ஆண்களுக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரு மனைவி தன் கணவன்கிட்ட இவங்க வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையை பற்றி லைனாக லிஸ்ட்டு போட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வருங்க. இப்போ தானே வீட்டில் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் வீட்டுக்குள்ளே வந்த ஆண்கள்கிட்ட வந்த உடனே பிரச்சனையை சொல்லாதீங்க, சரிங்களா? கதவை திறந்தோடனே ஒரே ஒரு வார்த்தை, வாங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் வாட்டி சமையல் ரூமில் போந்துருங்க. அவர் பக்கத்திலே போகாதீங்க. உலகத்தில் இருக்கிற கணவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவரை போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, லுங்கி கட்டிட்டு, அப்படியே மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு, பேப்பர் படிச்சுட்டு, டிவி பார்த்துட்டு, உண்மையிலே பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஒரு கணவன்கிட்ட பேசாமல் இருந்து பாருங்கள் ஒரு அரை மணி நேரம், அந்த அரை மணி நேரம் அவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருப்பார். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு முயல், நாய், ஒரு பூனை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்டுக்காதீங்க, சரியா? பேசாமல் இருங்க, அரை மணி நேரம் பல்ல கடிச்சிட்ருங்க. அவர்கிட்ட எப்போ தெரியுமா பேசணும்? கரெக்டாக அரை மணி நேரம் தாங்க. கரெக்டாக அரை மணி நேரம் கழித்து இந்த ஆம்பளைக்கை ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஏமா உங்கள் அம்மா வராங்கன்னு சொன்னீங்களே எப்போ வராங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்கள் எப்பொழுதுமே மூளைக்கு நிறைய வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தோமா? அப்போ காலை 8 மணிக்கு போனவங்க நைட்டு 8 மணி வரைக்கும் 12 hours புத்தி வேலை கொடுத்தாங்களா ஆஃபீஸ் மோடா? வீட்டுக்குள்ளே வரும்பொழுது புத்தி இருக்கு இல்லையா, அது வீட்டு மோடுக்கு வராது. ஆஃபீஸ் புத்தியிலிருந்து வீட்டு புத்தி வரக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரம் மட்டும் ஆண்களை ஒன்றுமே பேசாமல் பேசாமல் பழக்கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் ரிலாக்ஸ் ஆகி வீட்டு சூழ்நிலைக்கு வந்துடுவாங்களா? அவங்களா உங்ககிட்ட பேசும்போது டக்குன்னு பக்கத்தில் போய் இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். அவர் மெமரிக்கு போயிடும், சரியாக பதில் சொல்லுவார், உங்ககிட்ட அன்பாக பேசுவார். எல்லா பெண்களும் செய்கிற தவறு என்னென்னா, வீட்டுக்குள்ளே வந்தவுடனே கடக்கடன்னு பேசுகிறீங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, ஆ சரி கோவப்பட்டு சண்டை போட்டுறாரு. நல்லா பார்க்குறேங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது பேசுகிறதாங்க சண்டைக்கு அடிப்படை காரணமாக இருக்குது.
இன்னொரு பெண்களுக்கெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட், இந்த ஆம்பளை கிட்ட என்ன சொன்னாலும் ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அது காரணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற டைம் சரியில்லை. வீட்டுக்குள்ளே வந்தோன்னு சொல்கிறீங்களா, அது மண்டையில் ஏறவே ஏறாது. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு சொல்லி பாருங்க, சொன்னதை அப்படியே மண்டைக்குள்ளே போங்க. அதனால் பெண்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறேன், தயவு செய்து ஆண்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே முதல் அரை மணி நேரத்துக்கு அவங்கக்கிட்ட ஒன்றுமே பேசாமல் பேசாமல் இருந்து பாருங்க, அந்த வீடு ஆண்களுக்கு பிடிக்கும். இப்போ அடுத்த பக்கம் சொல்கிறேன், எங்கள் ஆண்களை பார்த்து கேட்குறேன், காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போய் நைட்டு 8 மணிக்கு வரீங்களே, உங்களையே நினச்சி ஒரு ரத்தம் சதயமாக ஒரு உயிர் உங்கள் ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ணி துவைச்சி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கக்கூசை கழுவி விட்டு குழந்தைய பார்த்து சமையல் பண்ணி உங்களுக்கு பிடிக்கிற சமையல்லாம் பண்ணி வச்சு எங்கள் ஆத்துக்காரர் வருவார் வருவார் வருவார்னு 8 மணிக்கு வருவார்னு காத்துட்ருக்குறாங்களே 24 மணி நேரம் யோசிச்சுட்டு உங்களே நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே முதல் அரை மணி நேரம் அவங்ககிட்ட பேசணும் என்னப்போ பாருங்கள் மாற்றிட்டேன். அதாவது ஒரு மனைவிக்கு என்ன வேணும்னா, வீட்டுக்குள்ளே வந்தவுடனே கணவன் தன்னை பற்றி விசாரிக்கணும், தன் மேலே அன்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் எல்லா ஹஸ்பண்டுக்கும் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே போன உடனே புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் அதையெல்லாம் குப்பையில் போட்டுட்டு முதல் அரை மணி நேரம் மட்டும் எங்க மிஞ்சி மிஞ்சி போனார் 10 விசியம் இருக்குமா, ஏமா நீ மத்தியானம் சாப்பிட்டியா, உன் கால் அடிபட்டு எப்படி இருக்குது, அம்மா வந்தாங்களா, ஃபோன் பேசினியா, குழந்தை வந்துருச்சான்னு மிஞ்சி மிஞ்சி போனார் 10 கேள்வி இருக்கா. வந்த உடனே அக்கறையா அது அதுமா இதுமானு பேசினா இந்த பெண்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அப்பாடா அப்படின்னு அவங்க ஒரு 10 வார்த்தை பேசிட்டு இந்த பெண்கள் தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே பெண்களை கவனிச்சு பாருங்க, பெண்கள் மாறிட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க பாவம் அப்படிம்பாங்க அவ்வளோதான். ஸோ வீட்டுக்குள்ள வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் வேலைக்கு போகிற கணவனுக்கும் எங்கே தெரியுமா இடிச்சுக்குது, அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல் அரை மணி நேரத்தை இடிச்சுக்கும். அதனால் பெண்கள் தயவு செய்து அரை மணி நேரத்தை விட்டு கொடுங்க, இல்லை ஆண்கள் அரை மணி நேரத்தை அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த அரை மணி நேரத்தில் அப்புறமா அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அதனால் ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வீட்டுக்கு போகும்போது மனைவி பார்க்க போகும்போது ஒரு கிளையண்ட்டை பார்க்க போகிற மாதிரி போங்க, ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெடியாகி ஒருவேளை வீட்டுக்கு போகிறக்கு மேலே ஒரு பார்க் இருக்கு இருந்துச்சுன்னா பார்க்கில் போய் உட்காந்து அரை மணி நேரம் தியானமெல்லாம் பண்ணி ஆஃபீஸ் மூடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்காவை ரெடி பண்ணி மூஞ்சியெல்லாம் கழுவி பவுடர்லாம் மட்டும் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்குள்ளே போகும்போது உங்கள் மனைவியை முதல்ல அரை மணி நேரம் கவனிக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு போங்க. ஆனால் டெய்லி ஒரு பார்க்குக்கு போகிறீங்க விஷயம் தெரிஞ்சதுன்னா யார் இருந்த சக்காலத்தின்னு சண்டை வரும், அதையும் பார்த்துக்கிட்டீங்க. அடுத்த பாயிண்ட், ஆண்களுக்கு உண்மை பேசினா பிடிக்கும், பெண்களுக்கு பொய் பேசினா தான் பிடிக்கும். அதை பற்றி சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஒரு ஒரு மனைவி ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டோட ஒரு படத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கல, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புரியிருக்காங்க, பொய் சொல்லிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க, இது இந்த கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு, யாரோ சொல்லிட்டாங்க உங்கள் மனைவியை தியேட்டரில் பார்த்தேன்ட்டாங்க, வந்து கேட்குறாரு, ஏய் எங்கே போனேன், அம்மா வீட்டுக்கு, இல்லை உண்மை சொல், அம்மா வீட்டு தாங்க போனேன், தியேட்டருக்கு போனதாக சொன்னாங்க, எந்த நாதாரி சொன்னான், உண்மையிலங்க பயங்கரமாக திட்டுவாங்க தெரியுமா, எவனோ ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டான்னு சொல்லி இந்த பெண்கள் எதுவும் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் சத்தியம் பண்ணுவாங்க, இல்லை நான் அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு கிவருங்க, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நடித்து எங்கே என்ன நம்பலையான்னு சொல்லி எதையாவது பண்ணி அவங்க நீங்களே வாயில் சரி சரி விடு விடு அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா, பல ஆம்பளை கோபம் பாரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டேங்கிறா கல் நினச்ச காரியம் சொல்லி அந்த பெண் மேலே ரொம்ப கோபம். அப்படி கோவப்படாதீங்க, ஒரு பெண் ஒரு ஒரு ஆணிடம் உண்மையை மறைக்கிறக்காக நடித்து அழுகிறான்னா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். ஏன் தெரியுமா நடிக்கிறாங்க, ஏன் தெரியுமா அழுகிறாங்க, ஐயோ இவர்கிட்ட நான் பொய் சொன்னேங்கிறது தெரிஞ்சு போனால் நாளைக்கு அன்பு இல்லாமல் போயிடுவாரோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ, நம்ம மேலே அன்பு இல்லைன்னு சொல்லி கதறி அழுது எப்படி நிரூபிப்பாங்க. ஒருவேளை அவங்களை பிடிக்கலன்னா ஆமாம் அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறீங்க, புரிஞ்சுங்களா. அப்போது ஆண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவி உங்ககிட்ட பொய் சொன்னால் உங்களை பிடிக்கும் நடத்துங்க,
அதே மாதிரி கணவன் மனைவிக்கு தெரியாமல் படத்துக்கு போயிட்டு வந்துட்டார். மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க உங்கள் ஹஸ்பண்டை தேட்டரில் பார்த்தேன்னு. இப்போ பாருங்கள் கதை மாறி போச்சு. மனைவி கேட்குறாங்க எங்கெங்கே போயிட்டு வந்தீங்க, ஆஃபீஸ்க்குமா, இல்லைங்க தேட்டரில் பார்த்ததா சொன்னாங்க. என்னது தேட்டர் பார்த்து இல்லைம்மா அப்படின்னு பத்து முறை கேளுங்க இந்த ஆம்பளைய சிரிச்சுட்டு, ஆமாம் தேட்டருக்கு தான் போனேன் அப்படி சொல்லிடுவாங்க. இப்படி யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்கள் மேலே கோவம் வருங்க அவங்களுக்கு. ஏன் தெரியுமா, இந்த மாதிரி உண்மையை ஆமான்னு சொல்லக்கூடாது. ஒரு பெண் என்ன நினைப்பாங்க, இல்லை நிரூபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறா அப்படின்னு நினைப்பா, அதை பிடிக்க அவங்களுக்கு. நீங்கள் உடனே இல்லைம்மா சத்தியமா இல்லை அப்படின்னு நடிச்சு கிடிச்சு அப்படி போயிட்டு வச்சிங்களேன், நல்லா தெரியும் சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு. நீங்கள் மட்டும் நடித்து இல்லை உண்மையில சத்தியமா இல்லை சொன்னா கேளு அப்படின்னு நடிச்சு கிடிச்சு போயிட்டு வச்சிங்களேன், சிரிப்பாங்க போனதுக்கப்புறமா, பாரு எனக்காக என்ன நடி நடிக்குதுன்னு. பிடிக்கும் அவங்களுக்கு, உண்மையை சொன்னால் பிடிக்காது. புரிஞ்சுங்களா, நல்லா கேட்டுக்கேன். பெண்களுக்கு ஒரு ஆண் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டு உண்மையை சொன்னால் பெண்ணுக்கு பிடிக்காது, ஆனால் ஆணுக்கு தப்பு செஞ்சு மாட்டி உண்மை பொய் சொன்னால் பிடிக்காது. புரிஞ்சுங்களா, ரெண்டு வேறு வேறு கேரக்டர். இந்த ஒரு சின்ன விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா, இது நிறையா வீட்டு வாழ்க்கையில் இந்த ஒரு சின்ன விஷயத்தில் மிகப்பெரிய சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குங்க. நான் ப்ராக்டிக்கல் நிறையா பார்த்துருக்குறேன், புரிஞ்சுக்குங்க. பெண்கள் ஆண்களிடத்தில் பொய் சொன்னால் ஆண்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்கிறேன், இந்த கணவன் என்ன பண்ணுவாங்க, ஓப்பனாக உண்மையை சொல்லிடுவாங்க, நான் அப்படி இப்படின்னு இவங்களை பற்றி கெட்ட விஷயத்தில் ஓப்பனாக சொல்லுவாங்க இல்லையா. பெண்கள் சந்தோஷப்படுங்க, உலகத்தில் ஒரு ஆண் யார்கிட்ட தெரியும் உண்மையை சொல்லுவார், தனக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லுவார். இப்போ புரிஞ்சுங்களா, ஆண்கள் தனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் உண்மையை சொல்லுவாங்க, பெண்கள் தனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் பொய் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது மிகப்பெரிய விஷயம், இது தேவைப்படும் சில பேர்த்து வாழ்க்கையில் தேவைப்படும், வச்சுக்கோங்க ஃபியூச்சரில் ஒருவேளை இதனால் நம்ம பிரியக்கூடாது. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருந்ததுன்னா சில இடத்துல நான் சொல்கிறது பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும், என்றைக்காவது தேவைப்படும், இதை நாலேஜை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, பெண்கள் என்பது மனசு, ஆண்கள் என்பது புத்தி, அவ்வளோதாங்க. பெண்களுக்கு நல்லது கெட்டது தெரியவே தெரியாது, பிடிச்சிருக்கு பிடிக்கலேங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆண்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலேங்கிற விஷயம் தெரியாது, நல்லது கெட்டது மட்டும்தான் தெரியும். அதனால தான் எல்லா ஆண்களுக்கும் மண்டையில் முடிகொட்டுது, உலகத்தில் எந்த பெண்களுக்கும் சொட்டை விலகவே மாட்டேங்குது. ஏன்னா பெண்கள் இங்கே வாழ்கிறாங்க, ஆண்கள் இங்கே வாழ்கிறாங்க. ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னா மனசாக பார்க்கணும், ஒரு ஆணை எப்படி பார்க்கணும்னா புத்தியாக பார்க்கணும். நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியவே முடியாது, ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியவே முடியாது, அதான் லாக். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை புத்தியை வச்சு மாற்ற முடிஞ்சிட்டா பெண் ஞானி, ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச நல்ல விஷயத்தை மனசை வச்சு மாற்றிட்டாருன்னா அவர் ஞானிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, நான் நல்லா கேட்டுக்கங்க, இது முக்கியமான உதாரணம். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது, இதுதான் பெண்ணுடைய வீக்னஸ். ஒரு ஆண் புத்திக்கு நல்லதுன்னு சொல்கிற விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாது, அதுதான் ஆண்களுக்கு வீக்னஸ். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லட்டா, நிறையா ஊரில் நிறையா மிராசுதார்கள், நிறையா மினிஸ்டர், பெரிய பெரிய அதிக விஐபி எல்லாம் ரெண்டு ஒய்ஃப் வச்சுருப்பாங்க. ஒரு கல்யாணம் மண்டலத்துக்கு வருவாங்க, ரெண்டு ஒய்ஃப் கூடவே வருவாங்க. சொல்லுவார் இவர், இது வந்து இளைய சம்சாரங்க, இது மூத்த சம்சாரம் சொல்லியிருக்காங்களா இல்லையா, இது டிவியில் பேப்பரில் நேரில் பார்க்குறமா இல்லையா, எல்லா ஊரில் இருக்கிறா இல்லையா. யோசிச்சு பாருங்கள், எந்த பெண்ணாவது ரெண்டு கணவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இது மூத்த ஹஸ்பண்டுங்க இது இளைய ஹஸ்பண்டு சொல்லி என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா. இதுலேருந்து என்ன புரியுது என்னென்னா, நல்லா கேளுங்க, இதை விட உதாரணம் சொல்ல முடியாது. அது இந்த உதாரணம் இப்படி தான் இருக்குது, வேறு வழி இல்லை சொல்லி அவன். ஏன்னா ஒரு பெண், நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச கணவனை இழக்க விரும்பாமல் இன்னொரு மனைவியோட ஷேர் பண்ணிக்கவும் தயாராக இருக்கிறாங்க, அந்தளவுக்கு மனசில் வீக். ஆனால் கணவன் அப்படி இல்லை, 15 வருஷம் ஒன்றா இருந்த ஒரு மனைவியை ஒரே செகண்டில் சரி பிடிக்கலையா போன்ட்டு வேறு கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பார், நினச்சே பார்க்க மாட்டாருங்க. ஏன்னா ஒரு புத்திசாலி, பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியும், ஒரு பெண் பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க, பெண்கள் வீக்காக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியாமல் இருக்கிறது தான். நீங்கள் தயவுசெய்து நான் சொன்ன அந்த தியானமெல்லாம் போய் எல்லாம் ரெடி பண்ணி மனசை மட்டும் புத்தியை வச்சு மாத்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங். அதே மாதிரி ஆண்கள் புத்தியை வச்சு மனசை மாற்ற முடியும், ஆனால் மனசை வச்சு புத்தியை மாற்றவே முடியாது,
ஒரு ஆண் நான் சொல்கிற தியானமெல்லாம் போய் விபாசனாலாம் போனீங்கன்னா மனசை வச்சு புத்தி மாத்திர கெப்பாசிட்டி என்னைக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் கிங். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணை மனசாக பாருங்கள், ஒரு ஆணை புத்தியாக பாருங்கள். ஒரு பெண் கூட ஆண் இருக்கும் பொழுது நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்காதீங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத மட்டும் பேசுங்க. ஒரு பெண் ஒரு ஆணோடு இருக்கும் பொழுது இந்த பிடிச்சிருக்கு பிடிச்சிக்கலாம் பேசாதீங்க, நல்லது கெட்டதை மட்டும் பேசுங்க, அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கணவன் ஒரு மனைவியை கூட்டிகிட்டு போகிறாரு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கறக்கு ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு. போய் ஏய் இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள், நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன், போய் ஒரு புடவை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. காஸ்ட்லியாக புடவை எடுத்துக்கோன்னு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் இருக்கிற எல்லா புடவையும் பார்த்து அதில் ஒரு புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்துட்டாங்க. ஏங்க இந்த புடவைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இது பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த கணவன் என்ன பண்ணுறாரு, அந்த புடவையின் ரேட்டு பார்க்குறாரு. அந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இவர் ரேட்டை தான் முதல்ல பார்ப்பார். ரேட்டு பார்க்குறாரு 20,000 ரூபா. இவர் பெரிய புத்திசாலியாமா, இவர் சொல்கிறாரு ஏய் இந்த புடவை வேண்டாம், நீ வா கூட்டிகிட்டு போய் 100,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கோங்கிறாரு. இவர் சொல்கிற அந்த மனைவி சொல்கிறாங்க அந்த புடவை வேண்டாம் வா கூட்டிகிட்டு போய் 100,000 ரூபாய்க்கு மனசுக்கு பிடிக்காத புடவை எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ சொல்லுங்கள், இந்த கணக்கு ஒரே சந்தோஷம், அவள் 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா நான் 100,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டேன் சந்தோஷம். ஹலோ, பெண்களை பொறுத்த வரைக்கும் 100,000 ரூபாய் 20,000 ரூபாய் முக்கியம் இல்லை, பிடிச்சிருச்சா பிடிக்கலையா அதான் முக்கியம். அந்த இடத்துல கோட்டை விடும்பொழுது அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிக்கிறது இல்லை. அதனால் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற மாதிரியே இந்த பெண்கள் போவாங்க. அது மட்டும்தான் பாருங்கள், நல்லது கெட்டது பார்க்காதீங்க. அதே மாதிரி பெண்கள் இந்த ஆண்கள்கிட்ட பிடிச்சிருக்கு பிடிக்காதெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்கள் எப்பவுமே புத்திசாலிகள், அவங்க நல்லது கெட்டது தான் பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அதே மாதிரி பிஹேவ் பண்ணணும், புரிஞ்சுங்களா? இப்படி என்ன பண்ணணும், ஒரு ஆணை புத்தியாக பாருங்கள், ஒரு பெண்ணை மனசாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும். ஒரு புத்தியும் மனசும் சேர்ந்து ஒன்றா வாழும் பொழுது குழப்பம்தான் வரும். அப்போ புத்தி மனசுக்கு விட்டு கொடுக்கணும், மனசு புத்திக்கு விட்டு கொடுக்கணும். இப்படி ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா தான் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்தது, வேலைக்கு போகிற கணவன் வீட்டில் இருக்கிற வைஃபை பற்றி பார்த்தோமா? இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேலைக்கு போனால் குடும்பம் உருப்படாது. இங்கே பாருங்கள், ஏன் தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரே வேலைக்கு போகும்போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே விதமான எனர்ஜி லாஸ் ஆகுமா? அதை எங்கே வந்து கெயின் பண்ணிக்கிறது? உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்பீக்கர், மைக்கு பிடிச்சி 8 மணி நேரம் பேசுகிறேன்னா, என் மனைவியும் ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லி எங்கேயாவது போய் அவள் 8 மணி நேரம் பேசிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எனக்கு என்ன சக்தி செலவாச்சோ அவளுக்கும் அதே சக்தி செலவாயிருக்குமா? ரெண்டு பேரும் ஒன்றா சேரும் பொழுது ரெண்டு பேர்த்துக்கு திருப்தி இருக்காதா? பக்கத்தில் வரக்கே பிடிக்காதா? எனர்ஜி இல்லையா? இது வரைக்கும் பார்த்தது சைக்காலஜி, இப்போ பார்க்குற எனர்ஜி, புரிஞ்சுக்குங்க. அப்போது ஆரம்பத்தில் நல்லா இருக்குங்க, போக போக பிடிக்காமல் சண்டை வந்து பிரிஞ்சிருவோம். காரணம் என்ன? ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரே எனர்ஜி இல்லை. அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன், ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம், ரெண்டு பேரும் ஒரே வேலைக்கு போகக்கூடாது. ரெண்டு பேரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் போய் கம்ப்யூட்டர் வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி சக்தி செலவாகுமா? அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வரும்பொழுது சக்தி இருக்காதா? புரிஞ்சுங்களா? பெங்களூர், சிங்கப்பூர் இங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரங்க, மும்பை எல்லாம் அங்கெல்லாம் போனால் ஒரே கேவலமாக இருக்குங்க. எங்கிட்ட வந்து எல்லோரும் பேசும்பொழுதே இவர் ஃபஸ்ட் ஹஸ் பண்ணுங்க, அவர் 4வது ஹஸ் பண்ணுங்க, இவர் 7வது ஹஸ் பண்ணுன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், ரெண்டு பேரும் மாதம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாறிட்டே இருக்குது. சிங்கப்பூரில் கல்யாணமே கிடையாது, லிவிங் டுகெதர். ஸோ புரிஞ்சுக்க, காரணம் என்னென்னா ஒருத்தர் கூட 1 வருஷம் மேலே வாழ முடியலைங்க. காரணம் ரெண்டு பேரும் ஒரே வேலையாக பார்க்கறது தான். புரிஞ்சுக்குங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம், ஒரே மாதிரி சக்தி செலவாகிற வேலைக்கு போகக்கூடாது. ரெண்டு பேரும் ஏரோஸ்டர் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் போய் வெல்கம் டு கிங் ஃபிஷர் இழிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து குரங்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக சிரிச்சு சிரிச்சு தீந்து போயிடும். ஆப்போசிட்டாக இருப்பாங்க, நர்ஸு போனால் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக நர்ஸ் என்ன பண்ணுவாங்க,
பேஷண்ட்டை கவனிச்சு 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 வீட்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க, அவங்கள கவனிக்கணும், அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சக்தி செலவு பண்ணுற, நல்லா கேட்டுக்கங்க, ரெண்டு பேருக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, ரெண்டு பேரும் ஒரே சக்தி செலவு பண்ணுற வேலைக்கு போகும்பொழுது ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ முடியவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் யோசிங்க. கணவன் கால் சென்டர் போகிறாரு, ஃபோனில் பேசிகிட்டே இருக்காருன்னா மனைவி ரிசம்சிட்டாக இருக்கக்கூடாது. மனைவியும் ஃபோனில் பேசிட்டு வந்தால் ஒன்றா இருக்க முடியாதா? மனைவி பேசாத வேலைக்கு போகணும், புரிஞ்சுங்களா? கணவன் நிறைய உடல் உழைப்பு இருந்தால் மனைவி உடல் உழைப்பே இருக்கக்கூடாது. ஸோ ஆப்போசிட் வேலையை செஞ்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் ரொம்ப நாளைக்கு ஒன்றா குடும்ப நடத்துறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பாயிண்ட். கடைசியாக நான் ஒரு ரிசர்ச் முடிச்சிருக்கிறேங்க. என்னென்னு கேட்டால், நான் ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணேன். எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு மூணு பெண்கள், சின்ன சின்ன பெண்கள், சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைகள், இன்னொரு வீட்டில் ஒரு மூணு பெண் குழந்தைகள், இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் மூணு பேர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த வீட்டில் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு, இந்த மூணு பெண் குழந்தையும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம், சும்மா ஒரு ஒன் ஹவர், ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் அங்கே இருக்க போகிற அந்த வீட்டில். அப்போ பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது, த்ரீ ஹவர்ஸ் அந்த மூணு குழந்தை கொண்டு விட்டோம் இல்லைங்களா, மூணு மணி நேரமும் ரெண்டு மூணு குழந்தைகளும் ஆறு குழந்தைகளும் சந்தோஷமாக விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிரித்து கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் விட்டாச்சு. அந்த மூணு பேர் சண்டை, இந்த மூணு பேர் சண்டை. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, நல்ல ஒரு ரிசர்ச் யோசிச்சு பார்த்தேங்க, ஏன் ரெண்டு பேர் அன்பாக விளையாண்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட பேட்டி எடுத்தேன், நீ ஏமா விளையாண்டேன்னு கேட்டு சொல்லுது, அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை அங்கிள் வருவாங்க, வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க, அதனால் சந்தோஷமாக இருந்தாங்களாமா. அப்போ புரியுது இல்லையா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாங்க, ரெண்டு மணி நேரம் இருப்பாங்கும்போது ரெண்டு மணி நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா? இதே டெக்னிக்கை நான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சேங்க, நிறைய ரிசர்ச் பண்ணேன். என்ன ஆகுதுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வர ஹஸ்பண்டுடைய அந்த அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு உதாரணம், சாம்பிள் சொல்கிறேன். கணவன் வந்து சென்னையில், கணவன் மனைவி வீடு எடுத்திருக்காங்க, ஹஸ்பண்டு வேலை செய்கிற இடம் வந்து சேலம்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்டு சேலம் வேலை செய்கிறாரு, மனைவி சென்னையில் இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை நைட்டு கிளம்பி வந்துடுவார், திங்கக்கிழமை காலைல போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? ஒரு வாரம் ஃபுல்லாக லவ்வுங்க, ஃபோனில் சாப்பிட்டியா, இன்றைக்கி சாப்பிட போகிற அப்படின்னு ஒரு வாரம் பார்க்காம லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறக்காக ஏங்கிட்டு இருந்து ஒரு நாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக லவ் பண்ணுறாங்க ஃபோனில். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஒன்றாவே இருந்தால் சண்டை வந்துடுது, நாலு நாள் குறுக்கா பார்த்துக்கிட்டா அந்த அன்பு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதுங்க. அதுக்காக பிரிஞ்சிருங்கன்னு சொல்ல வரல, நான் சொல்ல வர என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒன்றாவே கூடவே இருக்கும் பொழுது அந்த மைனஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரெக்கார்ட்ஸ் ஏறி ஏறி சண்டை போட்டு இருக்கிறேங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் லீவ் போட்டு ரெண்டு பேர் மட்டும் தனியாக எங்கே கிளம்பி போயிருங்க, ஆஃபீஸெல்லாம் விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு நாள் ரெண்டு பேரும் மட்டும் தனியாக ஊர் சுற்றிட்டு வரும்பொழுது அந்த அஞ்சு நாள் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஒரு வருஷத்துக்கு தாங்குதுங்க. இந்த மாதிரிலாம் யோசிக்கலாம். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய விளக்கமான உரை இருக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, எனக்கு நிறையா தெரியும், பட் பாயிண்ட் எடுத்து சொல்ல தெரியல, ப்ராக்டிக்கலாக நான் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு ஒரு டிக்ஷனரி கொடுக்குறேங்க. ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கரன்னு ஒரு புக் இருக்குது, தமிழ் புக். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கம். ஆங்கில புக்கு வேணும்னா நம்ம இமெயில் ஐடிக்கு ஐ நீட் திஸ் புக்குன்னு அனுப்பிச்சிங்கன்னா பிடிஎஃப் புக் அனுப்பிச்சு வைப்போம் ஃப்ரீயாக. தமிழ் புக்கு வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த புக்கில் ஒருத்தர் ஜான் கிரேன் ஒருத்தர் என்னாச்சு, ஒரு கல்யாணம் பண்ணி சண்டையாக சண்டை போட்டு சண்டையாக சண்டை போட்டு மனைவிக்கிட்ட டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு உட்காந்து யோசிச்சு புது கல்யாணம் பண்ணி புதுசமான ரெண்டு பேர் உட்காந்து யோசிச்சு ஏன் சண்டை போட்டோம் எதுக்கு பிரிஞ்சோன்னு ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி எழுதப்பட்ட புக்குங்க. அந்த புக்கை படித்தா அதை படிக்க படிக்க எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே இருக்கும். அப்புறம் தான் புரிஞ்சுது. இங்கே பாருங்கள்,
நான் சொல்கிறேன் இல்லையா, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, புரிஞ்சுக்கங்க, நான் எந்த புக்கையும் படிக்கலை, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தின் உரை. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கல்யாணம் பண்ண 6 மாதம் கஷ்டப்பட்டேன்னு. உண்மையிலங்க அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு பையன் தப்பான்னு என்ன சொல்கிறாங்க, ஏண்டா நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்குறாங்களா. ஏன் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒருத்த கல்யாணம் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். திருப்பி கேட்குறேன், அண்ணன் தம்பியோட பிறக்காத பொண்ணு அப்படி தான் இருக்கும். ஏங்க நீங்கள் கேட்கும்போது மட்டும் அக்கா தஞ்சி கூட பிறக்கலையான்னு கேட்குறீங்களா, திருப்பி கேட்குட்டா அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்பேன். புரிஞ்சுக்குங்க, ஒரு வீட்டில் 2 பெண்கள் 5 ஆண்கள் ஒன்றா சேர்ந்து வளர்ந்தாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஓ ஆண்கள்ங்கிறது வேற பெண்கள் வேறங்கிறத சைக்காலஜி புரிஞ்சு வளருவாங்களா. ஏன் தெரியுமா பொண்ணு பார்க்க போகும்பொழுது கூட அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஏன் தெரியுமா பார்க்குறாங்க, அக்கா தங்கச்சியோட பிறந்த ஒரு பையன் ஒரு பெண்ணோட அனுசரித்து வாழ்றதுக்கு தெரியும். அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணுன்னு என்ன தெரியாதா, அவன் பிஹேவ் பண்ண தெரியாது, அந்த பெண்ணுக்கு பிடிக்காதுங்க. புரிஞ்சுக்குங்க, நான் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒரு பையன், எங்கள் வீட்டில் 3 பசங்க, அண்ணன் 1 தம்பி 1, நான் கல்யாணம் பண்ண பொண்ணு அதுக்கு அண்ணன் தம்பியே கிடையாது. என்னாச்சு, 2 பேரும் கல்யாணம் பண்ணி அடிச்சுக்கிட்ட பாருங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. முதல்ல சினிமா படம்லாம் பார்ப்பேன், வடிவில் அடிக்கிறதெல்லாம், சுகாவை சரில் அடிக்கிறதெல்லாம் எனக்கு பார்த்து சிரிப்பேன், இப்படி இல்லாமல் இருப்பாங்க என்ன காமெடின்னு. அடி வாங்க போது தாங்க தெரிஞ்சுது அதெல்லாம் கம்மி, குனி வச்சு குத்து குத்துன்னு குத்துவா. இப்படி ஒன்றுமே எங்கே பாருங்க, உண்மையிலே சொல்கிறேங்க, நான் எங்கள் அம்மாவை தொட்டதில்லைங்க சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி பழகிட்டாங்க, எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சதில்லை, கிஸ் பண்ணதில்லை, மடியில் படுத்ததில்லை, மற்றவங்களாம் பண்ணும்போது பொறாமையாக இருக்கும். அப்படி ஒரு பெண்ணுடைய வாசனையே, ஒரு பெண்ணு எப்படின்னே தெரியாத என்னை கொண்டு போய் ஒரு ஆணே தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் மாட்டி விட்டா ரெண்டு என்னாச்சு, நாங்கள் சண்டை போட்ட மாதிரி யாருமே போட்டுருக்க மாட்டாங்க, 6 மாதம் அங்கே பிரிஞ்சாச்சுங்க, இப்போ கூட இல்லை, போயிட்டா செட்டில் ஆகிட்டா போயிட்டு. புரிஞ்சுக்குங்க, இந்த 6 மாதத்தில் எனக்கு கிடைச்ச அந்த அடி வேதனை வலி கவலை பிரிஞ்சு வந்தனா ரிசர்ச் பண்ணுங்க, சொன்னோம் இல்லையா எனக்கு ஒரு பிரச்சனை ரிசர்ச் பண்ணுவேன்னு, யார்ட்டு கேட்கலீங்க, 24 hours உட்காந்து ஒவ்வொரு விஷயமும் எங்கே என்ன பேசணும், என்ன பேசணும், ஏன் சண்டை வந்துச்சுன்னு யோசிச்சு 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 யோசிச்சு. இப்போ நான் சொன்னதுக்கு இல்லையா, நான் எங்கேயும் படிக்கலைங்க, எனக்கு புரிஞ்ச விஷயம் புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் தயாராகிட்டேன் அடுத்த இதுக்கு, யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை இந்த புரிதல் இல்லாமல் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணால் மறுபடியும் சண்டை தானே வரும். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அப்போ நிம்மதியாக வாழ்வேணா. புரிஞ்சுக்குங்க, ஒரு பிரச்சனை ஒரு முறை வந்தால் பரவாயில்ல, 2 முறை வந்தால் பரவாயில்ல, 7 முறை வரக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நான் தப்பிச்சு ஓடல இல்லை, வேற படம் உள்ள கல்யாணம் பண்ணிக்கலையில்ல, யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டுனா. இப்போ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தெரிஞ்சு எனக்கு இப்போ ஒரு பெண்ணோட வாழ்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, நான் மறுபடி சொல்கிறேன், ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கை என்பது அனுபவம், ஒரு கஷ்டம் வந்தால் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு வாழ்ந்து பாருங்கள், அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்குது, நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்குது, மீண்டும் அந்த சிக்கல் வராது. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு வண்டியை நல்லா கேட்டுக்குங்க, ஒரு வண்டியை ஓட்ட தெரியலேங்கிறக்காக வேறு வண்டி மாற்றினா அந்த வண்டியும் ஓட்ட தெரியாது. இருக்கிற வண்டியை ஒழுங்காக ஓட்டுறதுக்கு கற்றுக்கணும். நாம் வேறு வண்டி மாத்துறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், சேம் வண்டி டெக்னிக் மட்டும்தான் வேறு. புரிஞ்சுக்குங்க, இந்த வண்டியே ஓட்ட தெரில, இன்னொரு வண்டி போய் என்ன பண்ண போகிறீங்க. ஸோ ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படிங்கிற புக்கு வாங்கி எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும். 60 வயசு ஆனாலும் படிங்க, இன்னும் 300 வயசு பாக்கி இருக்கு. இன்னொரு புக் இருக்கு, காதலின் மொழிகள் 5 புக்குங்க, அதுவும் ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி பத்தி தெளிவாக எழுதின புக்கு. இந்த 2 புக்கு மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், இனிமேல் நம் வாழ்க்கை நம் கையில். சில பேர் கேட்கலாம், இதுக்கெல்லாமா கோர்ஸுக்கு போகணும். ஆமா, ஏங்க ஒரு செல்போன் வாங்கும்போது கேட்லாக் கொடுக்குறாங்களா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது கேட்லாக் கொடுக்குறாங்களா, ஏங்க ஒரு கார் வாங்கும்போது கேட்லாக் தராங்க, மனைவி வாங்கும்போது மட்டும் கேட்லாக் கொடுக்கல, எப்படிங்க மெயின்டைன் பண்ணுறது. ஒரு கணவன் வாங்கும்போது ஒரு கேட்லாக் வேணுமா வேண்டாமா, அது இல்லாமல் தாங்க இவ்வளோ சிக்கல். அதனால்
ஆண்களில் பூர்வீகம் செவ்வாயும் காதலில் மொழிகள் ஐந்தும் புக்கை கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. நான் பேசின ஆடியோ வீடியோ இருக்குது, திரும்ப 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 கேளுங்க. இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. நிம்மதியாக குடும்பம் நடத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கே. ரங்க ராட்டின ரகசியம். இந்த சப்ஜெக்டை ஏன் அஞ்சாவது நாள் கடைசியாக சொல்கிறேன்னா, இது ஒன்று புரிஞ்சால் போதும், எல்லாமே புரிஞ்சிடும். இது புரியணும்னா எல்லாமே புரிஞ்சிருக்கணும். இந்த ரங்கராட்டு ரகசியம் புரியணும்னா மனசை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும், சீக்கிரத்தை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் புரிஞ்சால் தான் இது புரியும். அதனால் கடைசியாக வச்சுருக்கிறோம். இந்த அஞ்சு நாளில் ஒரு வேளை தூங்கிட்டு இருந்தாலும் இந்த ஒன் ஹவர் மட்டும் முழிச்சிட்டு இருந்தாவே நீங்கள் பொழைச்சிக்கலாம். ரங்க ராட்டின ரகசியம்னா என்னென்னா, நமது ஆள் மனதில் சில பதிவுகளை ஏற்படுத்தி நமது உடம்பில் சில காரியங்கள் பண்ணுவதற்கான ஒரு டெக்னிக். மனதில் உள்ள கெட்ட அழுக்குகளை நீக்குவதற்கான ஒரு டெக்னிக். டென்ஷன், கோபம், பயம், கவலை, இது போன்ற நமக்கு தேவையில்லாத மனதில் உள்ள குப்பைகளை வெளியேற்றி நல்ல விஷயத்தை உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான வழிமுறை. மனசையும் புத்தியும் ஒன்று சேர்த்துறதுக்கான ஒரு வழிமுறை. ஞானி ஆகிறதுக்கு ஒரு வழிமுறை. எல்லாமே மொத்தமாக. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மனசு மூணு வகை: கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்டு. ஏற்கனவே பார்த்தோம், கான்சியஸ் மைண்டில் எது ரெக்கார்ட் ஆனாலும் நமக்கு எந்த ஒரு துன்பம் துயரமெல்லாம் கிடையாது. சப்கான்சியஸ் மைண்டுங்கிற நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்கள் தான் நினைக்கும் போதெல்லாம் டென்ஷன் ஆகுது, கோபம் வருது, பயம் வருது. நமது சப்கான்சியஸ் மைண்டை ஒரு 100,000 லேயர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒருத்தர் உங்களை திட்டிடுறாரு, கோபம் வந்துருச்சு, திருப்பி திட்ட முடியல, என்ன பெரிய முதலாளி மேனேஜர். அந்த கோபம் உங்களுடைய நடுமனதாகிய சப்கான்சியஸ் மைண்டில் 100,000 லேயரில் 50,000 லேயரில் போய் பதிவாயிருச்சு, சரிங்களா? அவ்வளோதான். நமக்கு என்றைக்காவது அந்த ஞாபகம் வரும், அவர் திட்டினது அதை நினச்ச உடனே புஷ்னு கோவம் வருதா? ஏன்னா இருக்குது, வருது. என்ன பண்ணால் சரியாக போகும்? நேராக போய் 2.5 விட்டால் சரியாக போயிடும் மனசுக்குள்ளே தோணும், ஆனால் முடியாது. ஒன்று, திருப்பி அடிக்கணும், திருப்பி அவமானப்படுத்தணும், ஏதோ ஒரு காரியம் செய்யணும். பண்ண முடியல, என்ன பண்ணோம்? அழிக்கணுமா இல்லையா? அழிக்கிறதுக்கு என்ன சொன்னோம்? விபாசனா போங்க, 10 நாள் போனீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிரும் சொன்னோம். இது ஒரு டைப் வேறு. அதுக்காக விபாசனா போக வேண்டான்னு சொல்லலை, அது ஒரு டைப், அது ஒரு வியூ, அது ஒரு விதமான வைப்ரேஷன். இப்போ நான் சொல்கிறது வேறு, புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஆள் மனதில் உள்ள தேவையில்லாத கெட்ட பதிவுகளை விபாசனா போகாமல் வாழ்க்கையில், டே டு டே லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டே அழிக்கிறது அப்படிங்கிறது தான் ரங்கராட்டின ரகசியம். அதாவது நல்லா கேளுங்க, நம்ம ஆள் மனதில் ஒரு கோபம் இருக்குது, அவரை யாரோ ஒருத்தர் கோபப்படுத்திட்டார், அவர் வீட்டுக்கு வராரு, பார்த்தவொன்னே புஷ்ஷுன்னு கோபம் வந்துருச்சு. நல்லா கேட்டுக்குங்க, ஆக்சுவலாக கோபம் வரல, கோபம் உங்கள் மனதிலிருந்து வெளியே ஓடுது, ஓடிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கோபம் வெளியே போயிருச்சுங்க. போன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இவன் எப்பேற்பட்ட ஆள் எனக்கு தெரியாதா, அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக நினைக்கிறோம் இல்லையா? இந்த புதுசாக நினைக்கிறதெல்லாம் புதுப்பதிவுகளை ஏற்படுத்துறது தான். இப்போது உணர்ச்சி வசப்படுறோம், டென்ஷனாக இருக்கோம், கோபமாக இருக்கோம், பயமாக இருக்கும் இல்லையா?
அப்போது யாராவது வந்து என்ன சொல்கிறீங்க, நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் போயிட்டு அரை மணி நேரம் வா. ஏன் அந்த இடத்துலேருந்து கான்சியஸ் மைண்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுது, நாமளே ஒரு டிசைட் பண்ணிடுறோம். புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க. ஒரு கோபம் வந்துருச்சு, அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆள் மனதில் கோபம் என்னைக்கு உருவாச்சோ அன்னைக்கு எந்த அதிர்வில் எந்த மாதிரி இடத்துல இருந்தீங்களோ அதே இடத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த கோபம் உங்களை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அந்த கோபம் வெளியே போயிடுச்சா, அதை விட்டுட்டு பேசாமல் இருந்தால் இனிமேல் அந்த கோபப்பட்டிருக்க மாட்டோமா? நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெளியே போன கோபம் சம்பந்தமாக புதுசாக யோசிக்கிறோம் இல்லையா, அந்த புதுசாக யோசிக்கிறது தான் புது ரெக்கார்டாகி புது கோபமாக பெரிய கோபமாக மாறிடுது. கோவப்படும் போது உச்ச கட்டத்தில் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகி ஓகே நார்மலாகிட்டு அப்படி. அப்போ என்ன நார்மலாகிட்டீங்க, கான்சியஸுக்கு வந்துட்டீங்க. நடுமனதாகி ஆள் மனதில் இருக்கிற சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேல் மனசுக்கு வந்தவுடனே நார்மலாகிடுறோம். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பெல்லாம் கோவப்படுறோமோ, டென்ஷன் ஆகிறோமோ, பயம் வருதோ, கவலை வருதோ, ஈவன் சந்தோஷப்படுறோமோ, அது சந்தோஷமும் இது கூட சேர்ந்தது வரும்பொழுது நாம் ஆள் மனசுக்கு போயிடுறோம், அது வெளியே போகுது. வெளியே போகும்போது அதுக்கப்புறம் நினைக்கிறதெல்லாம் புதுப்பதிவுகளை ஏற்படுத்தி நம்மளை இன்னும் டென்ஷன் கோபமாயிருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இனிமேல் என்ன பண்ணலாம், உணர்ச்சி வசப்படும் பொழுது டென்ஷன் கோபமாக இருக்கும் பொழுது, அப்பாடா நமக்கு ஆள் மனசுக்கு போனதுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருச்சுன்னு நல்ல விஷயங்களை பதிவு பண்ணி வச்சுக்கலாமா? இப்போ தான் சீக்ரெட் வந்து இங்கே தேவைப்படுது. சீக்ரெட்னு ஒரு படம் பார்த்தீங்க இல்லையா, ரகசியம். அந்த படம் பார்க்காத ஒருத்தர்கிட்ட நான் பேசி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நல்ல வார்த்தைக்கு கெட்ட வார்த்தைக்கு வித்தியாசம் தெரியணும். உருப்பட மாட்டேன் அப்படிங்கிறது நல்ல வார்த்தை, உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. கெட்ட வார்த்தை, நான் வந்து எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் போய் சேர்ந்துடணும், கஷ்டம் கொடுத்துட்டு தான் போவீங்க. என் பொண்ணு வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, வந்துடும். ஸோ குறைய விதைக்கிறோம். இப்போ இது புரிஞ்சது இப்போ புரியுமா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. கோபம் டென்ஷன் பயம் வந்தோடனே நாம் என்ன பண்ணுறோம், கெட்ட வார்த்தைகளை நெகட்டிவ் வார்த்தைகளை நம்ம நினைக்கிறனால ஒரு கோபம் வெளியே போகும்பொழுது 500 கோபம் ரெக்கார்ட் ஆயிடுது. நேற்றை விட இன்றைக்கி நாம் ஏன் கோபமாக இருக்கோம்னா, புது ரெக்கார்டை ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சொல்லுவோம், சில சிலதான் சொன்ன போதும், ஒவ்வொரு நாள் அதிகமாகிட்டே போகுதா, மாத்திரை சாப்பிடுவீங்க, தூக்க மாத்திரை அது இதெல்லாம், டோஸ் அதிகமாகுதா, ஏன்னா இன்னும் பெருசாகுது, சப்ரஸ் பண்ணுறதுக்கு நிறையா மாத்திரை தேவைப்படுது. ஸோ புரிஞ்சுக்குங்க, இது ஒன்று புரிஞ்சால் போதுங்க, நாளை காலையிலேருந்து நம்மளை மாதிரி மனசு சந்தோஷம் இருக்கிற ஆளே கிடையாதுங்க. அதனால் இனிமேல் அந்த டென்ஷனு கோபம் பயம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களையும் பதிவு பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு நினச்சிட்டு பதிவு பண்ணிட்டா நாம் நல்லாயிருவோம். அதுவும் வெளியே போயிடுச்சு, நாங்களும் புது பதிவு பண்ணிட்டோம், நிம்மதியாக வாழ போகிறோம். இப்போ பாருங்கள், முதல்ல எப்பப்பெல்லாம் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போகிறோங்கிறத முதல்ல சொல்கிறேன். கோபப்படும் பொழுது, டென்ஷன் ஆகும் பொழுது, கவலை வரும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அபரிமிதமான ஒரு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் நெஞ்சு படபடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அங்கே போயிட்டுன்னு அர்த்தம். அடுத்தது பயம், ஒரு கரப்பம் வச்சு பார்த்துட்டோம், பயந்துட்டோம் திடுக்குன்னு, அப்போ அங்கே போயிட்டுன்னு அர்த்தம். சப்கான்சியஸ் மைண்டில் பாம்பை பார்த்துட்டோம், பயந்துட்டோம், திகில் படம் பார்க்குறோம், ஒரு பேய் வருது பயப்படுறோம், இப்போ அங்கே போயிட்டோம். அடுத்தது தூங்கி எந்திரிச்ச உடனே முதல் 10 நிமிஷம் ஆள் மனசில் தான் இருப்போம். நைட்டு தூங்குறதுக்கு 10 நிமிஷம் முன்னால் அங்கே தான் இருப்பாங்க. நைட்டு படுக்கிறோம், தூங்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதா, ஏன் தெரியுமா, நல்லா கேட்டுக்குங்க. கான்சியஸ் மைண்டெல்லாம் ஆஃப் ஆகி சப்கான்சியஸ் மைண்டு வழியாக பூந்து சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போய் தான் உடம்பு தூங்கும். யாராவது படுத்திருக்காங்க, 10 மணிக்கு படுத்துட்டாங்க, தூங்க போகிறாங்க, ஒரு 12 ஆயிடுச்சு, அப்படியே தூங்கும்போது பக்கத்தில் போய் அவங்ககிட்ட போய் நீ எனக்கு 50,000 ரூபா நாளை காலைல கொடுக்க சொல்லிட்டு வந்துடுங்க, வந்து காலைல கொடுத்துருவாங்க, பதிவாயிரும். என்ன சொல்ல வரேன்னா, தூங்குறதுக்கு முன்னால் நடக்கிற விஷயங்கள் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். தூங்கி எந்திரிச்சோன்னு முதல் நடக்கிற விஷயங்கள் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அது பதிவாகிற இடம் சப்கான்சியஸ் மைண்ட். சாப்பிடும்போது நினைக்கிறது எல்லாமே பதிவாயிரும் டைரெக்டாக, அது கான்சியஸ், அது வந்து சாப்பாட்டோட சேர்ந்து உள்ளே போய் செல்லுக்குள்ளே பதிவாயிரும். அதனால தான் சாப்பிடும்போது நல்ல விஷயத்தை நினைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
தண்ணி குடிக்கும்போது நினச்சா பதிவாகுதுங்க, குளிக்கும் பொழுது நினச்சா பதிவாகும், உடல் உறவின் பொழுது நினச்சால் பதிவாகும். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு நினச்சிங்கன்னா பதிவாயிரும். இப்படி நிறையா பதிவுகள் இருக்குது. இந்த ரங்க ராட்ன ரகசியம்னு ஏன் இதுக்கு பேர் வச்சுருக்கிறோம்னா, இந்த தூரி இருக்கு இல்லையா, ரங்க பெரிய ஜெயிண்ட் வீல், கோல்டன் ஐன்னு சொல்லுவாங்க, அந்த தூரியில் மேலே போகும்போது ஜாலியாக இருக்கும், கீழே வரும்பொழுது ஜூன் இருக்கும், யாரோ பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த அடி வயிற்றுக்குள்ளே என்னமோ ஒன்று. அது என்னன்னு கேட்டால், நம்ம உயிர் இருக்கு இல்லைங்களா, நமது உயிர் எங்கே இருக்குன்னா உடம்பில், எந்த இடத்துல ஒரு ஊசியில் நம்மளை ஃப்ரீஸ் பண்ணி வச்சா, எந்த இடத்துல நாம் கரெக்டாக ஒரு ஊசியில் எங்கேயும் ஆடாமல் நிற்போமோ அந்த இடத்துல ஒரு உயிர் இருக்குங்க. அது அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும் அடி வயிற்றுக்குள்ள. பாருங்கள், உயிருடைய டென்சிட்டி கம்மி, உடம்புடைய டென்சிட்டி ஜாஸ்தி. உடம்பு வேகமாக கீழே வரும்பொழுது உயிர் வேகமாக கீழே வர முடியாது, அது பயந்து போய் நம்மளை விட்டு ஓடி போகிறான்னு சொல்லி ஓடி போய் ஒட்டும் பொழுது தான் நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும், அப்போது சப்கான்ஷியமேட்டுக்கு போயிடுவாங்க. சார், நான் முதல்ல அங்கே தான் கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இப்போ நல்லா அட்வான்ஸெல்லாம் வந்தாச்சு. அப்போ நான் பேர் வச்சேன் ரங்கராட்ட ரகசியம்னு, அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போது இங்கே பாருங்கள் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்கேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், தூங்கி எந்திரிச்சு உடனே முதல் 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் நினைக்கிறதெல்லாம் பதிவாகுது, தூங்குறதுக்கு முன்னால் கடைசி அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ நினைக்கிறதெல்லாம் பதிவாகுது, சாப்பிடும்போது நினச்சா அது பதிவாகுது, குளிக்கும்பொழுது நினச்சா பதிவாகுது, தண்ணி குடிக்கும்போது நினச்சா பதிவாகுது, உடல் உறவின் பொழுது பதிவாகுது, குளிக்கும் பொழுது, ரங்கராட்டில் சுத்தும் பொழுது, டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், ஏமாற்றம், புகழ்ச்சி, பெருமை, ஒரு புகழ், நெஞ்சு படபடக்குது, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட எல்லா நிலையிலும் நாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தான் போகிறோம். அதனால் இனிமேல் நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறேன், சிம்பிள் ஐடியா தான், ஜாலியாக இருக்கும். யாராவது உங்களை கோவப்படுத்தினா முதல்ல தேங்க்ஸ் சொல்லுங்கள், தேங்க்யூ, எனக்கு நீ நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நல்ல விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறக்குன்னு சொல்லி. ஒன்று, எதுக்காக கோவப்பட்டீங்களோ அது சம்பந்தமான நல்ல விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணலாம். உங்கள் ஹஸ்பண்டு கோவப்படுத்தான்னு வச்சுக்கங்களேன், உடனே என் ஹஸ்பண்டு அவர் வந்து என் மீது அன்பாக இருக்கிறார், என்னை ஜப்பானை கூட்டிகிட்டு போகிறார், எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறார், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறக்கு பர்மிஷன் அப்படின்னு கரெக்ட் ரெக்கார்ட் பண்ணிடலாம். எதனால் கோவப்படுறீங்களோ அது சம்பந்தமாக ரெக்கார்ட் பண்ணலாம். இன்னொன்று, வேறையும் ரெக்கார்ட் பண்ணலாம். இதான் முக்கியமான விஷயம், கோவப்படுத்துனது வேறு சப்ஜெக்டு, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது வேறு சப்ஜெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிறேன். அந்த நேரத்தில் என் மகள் முதல் மார்க் எடுக்கிறாள், எனக்கு வந்து பண வருமானம் அப்படின்னு நினச்சாலும் வந்துடும் சொல்கிறேன். சப்கான்ஷியஸ் மைண்டில் எதுக்காக கோவப்பட்டீங்கன்னு அது எதுவும் நினைக்காது, அந்த இடத்துக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். அதனால் நான் முதல் விஷயம் சொல்கிறேன், வீட்டில் தனியாக உட்காந்து ஒரு பேப்பர் எடுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை முதல்ல எழுதுங்க. என்ன உங்களுக்கு என்ன தான் வேணும், உங்களுக்கு ஹஸ்பண்டு சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பையன் ஒழுங்காக படிக்கலை, கடன் இருக்குது, இது மாதிரி இருக்கு இல்லையா, முதல்ல எழுதுங்க. தப்பாக எழுதுங்க, முதல்ல கடன் இருக்குன்னு எழுதுங்களேன், எழுதி முடிச்சாச்சா, எழுதி முடித்தோடனே அதை மாற்றுங்க. கடன் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பொதுவாக எனக்கு வருமானம் அபரிமிதமாக வருகிறதுன்னு மாற்றுங்க, பாசிட்டிவாக மாற்றுங்க. என் கணவர் குடிச்சிட்டு வராரு அப்படின்னு எழுத விட்டுட்டு என் கணவர்கிட்ட நல்ல பழக்கம் இருக்கிறதுன்னு சொல்லுங்க. என் மகள் குறும்பு செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறத விட என் மகள் சமத்தாக இருக்கிறாள் மாற்றுங்க. நான் குண்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் ஸ்லிம்மாக இருக்கேன்னு மாற்றுங்க. இப்படி புரிஞ்சுக்கங்க, நமக்கு என்ன வேணுமோ, முகம் கருப்பாக இருக்கா உடனே என் முகம் அப்படி சொன்னேன், என் முகம் சவச்சவேன்றிருக்குன்னு மாற்றுங்க. முடி வெள்ளையாக இருக்கா, ஆ என் முடி கருப்பாக அடர்த்தியாக இருக்கு சொல்லுங்கள். முடி கொட்டுதுன்னு சொல்லாதீங்க, கொட்டுற முடி சரியாக போனோம்னா கொட்டிடும். முடி, என் முடி கருகருவன அடர்த்தியாக நிறையா இருக்குது, இதுதான் ஆற்றும். என் கண்ணாடியே கழட்டுன்னு சொல்லாதீங்க, என் பார்வை தெளிவாக தெரிகிறது, கழுகு பார்வைன்னு மாற்றுங்க. இப்படி முதல்ல பிரச்சனை எழுதுங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நல்ல சொல்யூஷன் எழுதுங்க. அதில் எது முக்கியம் எது வேண்டாங்கிறதெல்லாம் பிரிச்சுட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு பேப்பரில் இங்கே மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் 10 தாங்க இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, புத்தியில் தெளிவு, வருமானம், புருஷன் பொண்டாட்டி நிம்மதி, குழந்தை ஒழுங்காக படிக்கணும், 4 பேர் நல்ல பேர், இது வேறு என்னங்க வேணும்,
மாமியார் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 ஐட்டம் இருக்குமா? ஒரு 10 விஷயம் தொழில், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த 10 விஷயத்தை முதல்ல ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு பேப்பர் எழுதி அதை திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? வச்சுட்டு இங்கே பாருங்கள், வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, யோ வாயாங்க அறிவிற்கா சொல்ல புஷ்னு கோவம் வந்துடும். உடனே தேங்க்யூ மேனேஜர் அப்படின்ட்டு, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், முகம் செவச்சவேர்னு இருக்குது, முடியெல்லாம் கருப்பாக இருக்குது, ஒரு ஸ்லிம்மாக இருக்கிறேன், எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து தங்கனக்கு வாங்கி தராரு, ஜப்பான் போகிறேன், சுவிட்சர்லாந்து போய் சூடு போகிறோம், ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுங்க, வேலை முடிஞ்சுது. இப்படி இனிமேல் எப்போ போல டென்ஷனும் கோபம் பயம் ஆகிறோமோ நல்லது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா எனக்கு கொஞ்சமாக தான் இருக்கணும், எங்களுக்கும் நிறையா இருக்குது, நீங்களும் நிறையா ரெக்கார்ட் பண்ணலாம். யாருக்கு நிறைய கோவம் வருதோ நிறைய ரெக்கார்ட் பண்ணலாம், யாருக்கு நிறைய கவலை இருக்கோ நிறைய ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் தூங்குறதுக்கு முன்னால், நைட்டு படுத்துருக்கீங்க இல்லையா, தூங்குறதெல்லாம் தெரியும், தூங்குறதுக்கு முன்னால் அப்போ என்ன பண்ணுங்கள், கடைசியில் ஞாபகம் வந்தோடனே அதை தூங்கும் பொழுதே ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், உடம்பு நல்லா தூங்குது, காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தையை மட்டுமே யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுங்க, நாம் அதுவாக மாறிவிடுவோம். காலைல எழுந்திரிச்சோடனே முதல் முதல்ல மிஞ்சி மிஞ்சி போனால் 5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வேணும், எந்திரிச்ச உடனே அமைதியாக உட்காந்து அந்த நல் வாழ்க்கைங்களை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு போங்க. குளிக்கும்போது ஏன் தெரியுமா பதிவாகுது, அதனால தான் கோவிலில் எல்லாம் தான் தலையில் தண்ணி எல்லாம் ஊற்றி உடம்பை நினச்சிட்டு கோயில்களுக்கு கும்பிட சொல்கிறாங்க இல்லையா. உடம்புல தண்ணி இருக்கும் பொழுது, தண்ணியில் நினைஞ்சிருக்கும் பொழுது சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யுது. அப்போ குளிக்கும் பொழுது நம்ம நினச்சிக்கலாம், சாப்பிடும் பொழுது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், ஒன்று பண்ணலாம், நீங்கள் எல்லோரும் சமைங்க, என்னை வீட்டுக்கு கூப்பிடுங்க, நான் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த சாப்பாடு சமைச்சவங்களுடைய மனநிலையை சொல்ல முடியும். நீங்கள் சமைக்கும் பொழுது அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், நாசமாக போகணும்னு சொல்லி சமைச்சிங்கன்னா அந்த சாப்பிட்றவங்க நாசமாக போயிடுவாங்க. புரிஞ்சுக்கங்க, பல வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு டென்ஷன் ஆயிரும் உங்களுக்கு, ஏன்னா அந்த அம்மா டென்ஷனோடு சமைச்சு கொடுத்துருக்கு. சில வீட்டில் சாப்பிட்டா சாப்பிட்டுனா சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நிம்மதியாக சமைச்சிருக்காங்க. பிரம்மகுமாரிகள் இருக்குது ஒரு அமைப்பு, ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க பாருங்கள் உணவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்க, அவங்க சமைச்சு தான் சாப்பிடும். ஏன் தெரியுமா, நீங்கள் சமைச்சு உங்களுடைய கெட்ட விஷயத்தை எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. பிரம்மகுமாரிகள் எல்லோரும் பாருங்கள் நல்லா திறமையாக இருப்பாங்க, செவச்சவன் இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த உணவு அவங்க சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்மளே சமைச்சு சாப்பிடும் பொழுது நம்ம கெட்ட விஷயம் ரெக்கார்ட் பண்ணுவோமா? சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி சமைக்கணும், எப்படி சாப்பிட்ணும்னு. புரிஞ்சுக்கோங்க, சாப்பாட்டில் அவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், சமைக்கும் பொழுதே தயவு செய்து நல்ல விஷயமாக சமைச்சிருங்க. நான் ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன், அதை பயன்படுத்திக்கங்க. சமைக்கும் பொழுதே உங்கள் குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், என் குழந்தைக்கு இந்த உணவு பிரசாதமாக மாறட்டும், இறைவா இதுக்கு சமைச்சு கொடுங்க, அது மருந்துன்னு சொல்கிறாங்க. இப்போவும் கிராமத்தில் நிறைய பேர் பிராணி ஹீலிங், அந்த ஹீலிங் வந்து நிறைய படித்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரேக்கியெல்லாம் மைண்டு தான், ஒரு ஃபோட்டோ கூட ரேக்கின்னு என்ன, ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க, இங்கே உட்காந்து பார்ப்பார், அமெரிக்காவில் அந்த பொண்ணு இருக்கும், இங்கே உட்காந்து அப்படி சொல்லி சரியாயிரும். இன்னொரு ஃபோட்டோ தருவாங்க, அந்த ஐயா கேரளாவில் படுத்துருப்பார், இங்கே உட்காருவாங்க சரியாக போயிடும். மைண்டு பவர், நினைக்கிறாரு நடக்குது. அப்போ சமைக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த சாப்பாட்டில் பதிவாகி அது சாப்பிட்றவங்களுக்கு அது வந்துடுது. சமைக்கும் பொழுது இன்றைக்கி வரும், வந்தால் என்ன ஆட்டம் போட போகுதோ அது போட்டு போட்டிங்கன்னா அது வந்து ஆட்டம் போட்டு போயிடும். வந்து அன்பாக இருக்குது, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருதுன்னா வாங்கிட்டு வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சமையல் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டுலாம், சிம்பிள் டெக்னிக். அதனால தான் அந்த காலத்தில் சமைக்கும் பொழுது ஸ்லோகங்கள் பாட சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்து சீரியல் பார்த்துட்டு ஐயோ பூமிகா பேய் பாரு வந்திருக்கு ஆடுதுன்னு, அது ஆடும் அந்த சாப்பாட்டுக்குள்ளே பூமிகா பேய் இருக்குது. குளிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது தாங்க, அந்த இப்போ கூட சில பேர் இருப்பாங்க, ஏதோ நோயின்னு போய் பாருங்கள், தண்ணி எடுத்து வைப்பாங்க டம்ளரில், அப்படியே டக்கால்ட்டியில் காட்டுவாங்க, இன்னும் சீட் இன்னும் பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க, தண்ணி எடுத்து குடியும்பாங்க, நோய் குணமாயிருங்க. ஏன் தெரியுமா, அவங்க ஒன்றும் பண்ணல, தண்ணிக்குள்ளே நல்ல எண்ணங்களை பாய்ச்சி கொடுக்குறாங்க, குணமாகும். கடைசியாக இந்த 5 நாளில் கடைசியாக சொல்ல வர்றது என்னென்னா, உணர்வுகளே வாழ்க்கை. இன்னொரு எண்ணங்கிறது நான் வேறு வார்த்தையை பயன்படுத்த பாருங்கள், இது வரைக்கும் பேசுங்க நினைங்க என்ன, இப்போ வார்த்தை பாருது பாருங்கள், ஃபீலிங்ஸ் தான் வாழ்க்கை. வாய் ஒன்று பேசுது, மனசு நினைக்குது, அதான் நினைக்கும். என் செல்லம் அப்படிங்கிறது உள்ளே இருந்துட்டு இருன்னு அது மாறி, அதான் நடக்கும், இந்த செல்லம் நடக்காது.
புரிஞ்சுக்கங்க. வாய் பேசுகிறத பற்றி நான் பேசலை, பல பேர் நினச்சிட்ருக்கீங்க நான் பேசுகிறத பற்றி, பேசுகிறத உணர்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். உணர்ச்சிகள் வேறு, பேசுகிறது வேறு. ஒருத்தர்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாய் பேசும், உள்ளே வந்து வேறு மாதிரி இருக்கும். அது உள்ளுக்கு நடக்கும், வெளியில் நடக்காது. உணர்வு ஃபீலிங்ஸ் தான் உலகத்தில் வாழ்க்கை. அப்போது அந்த ஃபீலிங்ஸு சாப்பாட்டில் பதிவாகுது, தூங்கும்போது பதிவாகி நமது வாழ்க்கையை கூட்டிகிட்டு போகுது, அது நடத்திட்டு போகுது. அதாவது நம்ம வாழ்க்கை யாரோ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. டிவி, மீடியா, இன்டர்நெட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க, ரோட்டில் போகிறவங்கெல்லாம் தேவையில்லாத பதிவுகளை நமக்கு கொடுத்து நமது வாழ்க்கையை எங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நாம தான் டிசைட் பண்ணணும். இப்பிருந்து இனிமேல் இங்கே பாருங்கள், பைக்கில் போயிட்டுருக்கீங்க, இன்னொருத்தன் பைக்கில் குடிச்சிட்டு வந்து டமால் அடித்து விழுந்துட்டான், செம கோவம் வருமா? புஷ்னு கோவம் வரும். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அவரை விடுங்க, அதை விடுங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. முதல்ல அந்த ரெக்கார்டெல்லாம் முடிச்சுட்டு அது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அப்புறம் போய் சாவகாசமாக சண்டை போடுங்க. எப்படி சண்டை போட போகிறோம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையை இனிமேல் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கான்சியஸ் மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், சண்டை பிடிக்கணும். கெட்ட காரியம் பண்ணுறவங்களும் நல்ல காரியம் பண்ணுறவங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? இதே ஊரில், இதே நாட்டில் கெட்ட காரியம் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்ல காரியம் பண்ணுறவங்க யாருமே நல்லா இல்லை. காரணம், அவங்களுடைய எண்ணங்கள் தான் இன்னும் அவங்கள மேலே ஏற்ற வச்சிருக்கு. அரசியல்வாதிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய ஊரை ஏமாத்துறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ரெக்கார்டே கிடையாதுங்க. யார் மேலே கோவம் வருதா, ஆள் வச்சு அடிச்சிருவான், அவன் தூங்கிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம், அவனுக்கு கோவம் வந்து சரக்கு அடிச்சிருவான். புரிஞ்சுக்கோங்க, இந்த கெட்ட காரியம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதையாவது பண்ணி அதை வெளியேற்றிட்டு நிம்மதியாக தூங்கிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து பாவம் மூஞ்சல் அடித்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கை இழந்துட்டுருக்குறோம். ஆள் மனதில் உள்ள கெட்ட விஷயங்கள் தான் ஒரு மனிதனுக்கு தேவை, வாழ்க்கையில் வர எல்லா விஷயங்களுக்கும் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், நல்வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணுங்க. பல பேர் ஒரு ஊரில் ஒரு பெரிய விஐபி இருக்கிறார், ஒருத்தரை ஏமாற்றி சொத்தை பிடிங்கிட்டான்னு வச்சுங்களேன். நான் சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் மற்ற நீங்களே புரிஞ்சுக்கங்க. இந்த ஏமாந்தவர் வீட்டில் உட்காந்துட்டு புலம்பிகிட்டு இருப்பார். நம்ம கேட்போம், போய் வீடு அங்கே போய் சண்டை போடுனா போக மாட்டேன், ஏதிரியும் போக மாட்டேங்கிறாரு. போனால் உணர்ச்சி வசப்பட்டுருவார், அழுதுருவார், ஜெயிக்க முடியாது. அவன் ரெக்கார்டே இல்லை, ஏ என்னப்பா அப்படிம்பா, பயந்து ஓடி வந்துடுவோம். இதே மாதிரி நல்லா கேட்டுக்கங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அதே மாதிரி தான், யார் ஏமாந்தீங்களோ நீங்கள் போய் ஜெயிக்க முடியாது. என்ன, உணர்ச்சி வசப்படுவீங்க, அழுவீங்க, டென்ஷன் ஆயிரும், நம்ம புத்தி வேலை செய்யாது. அவர் ஏமாத்தினவர் தில்லன்னு தைரியமாக பேசுவார், ஒன்றுமே திருப்பி பேச முடியாது, தெரியும் ஃப்ராடுன்னு தெரியும், ஒன்றும் பண்ண முடியாதுங்க. காரணம் என்னென்னா, அங்கே ரெக்கார்டு இல்லை, இங்கே ரெக்கார்டு இருக்குது. புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இங்கே இருந்தால் தான் உணர்ச்சி வசப்படும், இங்கே வந்தால் உணர்ச்சி வசப்படாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், எதிர் வீட்டில் சாரி உங்கள் பார்ட்னர் உங்கள் கூடவே இருந்து 10,000 ஒரு நாள் தேடிட்டார், எவ்வளோ கோபம் இருக்குது அவர் மேலே, 10 வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க, அவன் போகிறானே கூடவே இருந்து 10,000 தேடிட்டான், அயோக்கிய பையன் அப்படின்னு பேசும்பொழுது ஒரு உணர்ச்சி வசப்படுறீங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா, 10,000 திருடன் அந்த விஷயம் உங்கள் ஆள் மனதில் பதிவு இருக்குது, அப்போ தான் உணர்ச்சி வசப்படுவோம். இதே உங்கள் பையன் திருடியிருப்பான், பையங்கிறது அன்பு இருக்குமா? நம்ம என்ன சொல்லுவான், இந்த ராஸ்கல் 10 வருஷம் முன்னால் 10,000 திருடிட்டு போயிட்டான், வீட்டில் உட்காந்துருக்குறோம், ஏன் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. பையன் பொண்ணு அம்மா அப்பாலாம் செய்யும் பொழுது அதை நம்ம ஆள் மனசில் வைக்கிறதில்ல, அது ஒரு இன்சிடென்ட், ஒரு மெமரி, புத்தியில் தான் இருக்கும். புத்தியில் உள்ள விஷயத்தால் நமக்கு உலகத்தில் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, மனதுக்கு போனால் மட்டும்தான் ஆபத்து. நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக மறக்க சொல்லலை, அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கும் பட் உணர்ச்சி வசப்பட மாட்டோம். அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரக்கு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாருங்க, அது நினைக்கும் போது கோவம் வருதா? பக்கத்தில் போனால் பேச முடியல, தோத்துடுறீங்க. இதை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ போங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நல்லவங்க ஜெயிக்கணும்னா ஆள் மனதில் உள்ள பிடிக்காத விஷயங்களை புத்திக்கு மாற்றணும், அவ்வளோதான், சோ சிம்பிள். இது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம தாங்க ராஜா உலகத்தில், பர்ஃபெக்டாக இருக்கும், புத்தி ஒழுங்காக வேலை செய்யும். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்போது புத்தி வேலை செய்யலை, தப்பு தப்பாக பண்ணிட்டு வந்துடுறோம், கடைசியில் நல்லவங்கன்னு பேர் பைத்தியம்னு பேர் வாங்கிட்டு வந்துடுவோம்.
அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்குங்க. இது மாறணும்னா இனிமேல் நம்ம இந்த விஷயத்தில் மாற்றியாகணும். அதுக்கு என்ன பண்ணணும், இன்னையிலிருந்து இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் வேலையாக உங்கள் பிரச்சனையை எழுதுங்க, அதுக்கப்புறம் சொல்யூஷன் நல்ல வார்த்தையாக மாற்றுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, முடிஞ்ச பிட் எழுதி பேப்பர், அந்த நேரத்தில் ஞாபகம் வரலையா ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க, இல்லை செல்ஃபோனில் நோட் பேட் போட்டு வச்சுக்கோங்க, எதையாவது பண்ணி வச்சுக்கிட்டு டென்ஷன் கோபம் பயம் கவலை வரும்பொழுது தூங்கும்போது முழிக்கும் போது எல்லாம் டைம்லாம் சொன்ன டைம்லாம் டக்குன்னு என்ன பண்ணுங்க, கட 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 கடன்னு நினச்சி பாருங்க, அடுத்த நாள் வேற ஆளாக மாறிடுவீங்க. ஒரே செகண்ட் போதும். மிகப்பெரிய கோபக்காரராக இருந்த 15 வருஷமாக இருந்த ஒருத்தரை ஒரே செகண்டில் அன்பானவராக மாற்ற முடியும். ரெக்கார்டை மட்டும் மாற்றிட்டா போதும். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒருத்தர் உங்கள் ஃபோனை திருடினார், அவர் மேலே கோபமாக இருக்கீங்க, அவர் திருடல தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவர் மேலே பாசம் வருதா? அப்போ 10 வருஷம் கோபப்பட்ட மனசு இப்போ மாறின மனசுங்க. அது காரணம் என்ன, ரெக்கார்டு தான் மாறி இருக்கு, அவர் ஒன்றும் மாறல, உலகமெல்லாம் மாறல, நாம மாறிட்டோம். அதனால இனிமேல் நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, யாருக்கெல்லாம் நிறைய டென்ஷன் கோபம் பயம் இருக்கோ, நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் தாங்க நல்ல காரியம் நிறைய ரெக்கார்ட் பண்ண முடியுங்க. ஆரம்பிங்க, மாற்றுங்க, ஆச்சரியமாக இருக்கும். புது விஷயம் நிறைய ரெக்கார்ட் பண்ண மாதிரியாச்சு, பழைய விஷயம் வெளியே ஓடின மாதிரியாச்சு, நம்மளுடைய வாழ்க்கை நாம் முடிவு பண்ண மாதிரியாச்சு. ஓகே, இதில் இன்னும் அட்வான்ஸ் கோர்ஸ் சில இருக்குது, அதை சொல்கிறேன். அட்வான்ஸ் கோர்ஸ் யார் மேலேயாவது உங்களுக்கு பயங்கர கோபம் இருக்கா, வீட்டில் தனியாக உட்காந்துட்டு முதல்ல அவங்க ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள், செம கோவம் வரும். ஃபோட்டோவை கீழே வச்சுட்டு நான் அமைதியாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கேன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எப்போ ஃபோட்டோவை பார்த்து ஒன்றுமே கோவம் வரலையோ ரெக்கார்டு இல்லை. அடுத்தது, இது ஃபஸ்ட்டு எல்கேஜி. அடுத்தது, அவங்க வாய்ஸ் ஆடியோவில் கேளுங்க, சில பேர்த்துக்கு கேட்ட இந்த குரலை கேட்டால் கோவம் வரும், ரெக்கார்ட் பண்ணுங்கள். எப்போ அவங்க வாய்ஸை கேட்டு ஒன்றுமே ஆகலையோ, அடுத்தது அவங்க வீடியோ பார்க்கணும், சில பேர்த்து அங்க சேஷ்டையை பார்த்தா கோவம் வரும், ரெக்கார்ட் பண்ணு. முடிஞ்சுதா? முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சில பேர்த்த நேரில் பார்த்தா கோவம் வரும், தூரமாக போய் நின்று வேடிக்கை பாருங்கள், அவரை கோவம் வரும், உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுங்க, பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கள். எப்போ ஒருத்தரை நேரில் பார்த்து உங்களுக்கு ஒன்றுமே உணர்ச்சி வசப்படலையோ, அடுத்த லெவலில் அவரோட பேசுங்க, வாயை கிளறுங்க, ஏதாவது பேசுவார். நீங்கள் அவரை மீட் பண்ணி 15 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், பார்ட்னர் ஏமாற்றிட்டு போயிட்டார், ஒரு பார்ட்னர் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, அவர் கதவை திறப்பார், பார்த்தோன்னே புஷ்ஷுன்னு கோவம் வரும், ஓடி வந்து காரில் உட்காந்து வேகமாக எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்புறம் யோசிப்பார், எதுக்கு பார்த்தாலும் இது ஓடினாருன்னு, மறுபடியும் போங்க, கோவம் வரும். எப்போ பார்த்து கோவம் வரலையோ பேசுங்க, வாயை கிளறுங்க. இப்படி ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே ஜீரோ ஆச்சுன்னா தேங்க்யூ, நீங்கள் வாட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம் எங்க என்ன சொல்கிறேன்னா, இதை மட்டும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் ஏ என்னப்பா போன வாரம் என்ன கோவப்படுத்தணும்னு சொன்னால் அடிக்க வாலண்டரியாக போவோம் அடிவேல் மாதிரி, அப்புறம் அடிக்கிறோம்னு சொன்னால் அடிக்காமல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. இனிமேல் டென்ஷன் கோபம் பயம் கவலை எல்லாம் நல்லது, நமக்கு சூப்பர் சான்ஸ். இந்த டெக்னிக் நான் எனக்கு யாரும் சொல்லலாம் கொடுக்கலைங்க, கடந்த 8 வருஷமாக நான் பேசிகிட்ருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்கள், நான் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கிறேன், நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இந்திய மெடிக்கல் கவுன்சில், மினிஸ்டர், ஐஏஎஸ் அதிகாரிகள், கொஞ்சம் நேரமெல்லாம் இல்லைங்க, எல்லாம் எப்படி எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. கூப்பிட்டு மிரட்டுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, கேஸ் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது எனக்கு என்னென்னா, நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கேன், இவனுங்களை சமாளிக்கிறதுக்குன்னே தனியாக டென்ஷன் ஆகுது ஆரம்பத்தில். அது ஏதோ ஒன்று எவனோ ஒருத்த கூட்டி தான் பேசிடுவான், நான் வந்து கஷ்டப்பட்டுருப்பேன், எவனோ ஒருத்த கூட்டிகிட்டு போய் ஏதாவது இது பண்ணிடுவான், வருவானு நான் பாட்டு உட்காந்துருப்பேன், ஒருத்தர் வருவான் அவன் எதோ பேசிட்டு போயிடுவான், நீ நிறுத்து பண்ணாத அது பண்ணி எதுவும் சொல்லிட்டு போயிடுவான்னு வச்சிங்களேன். அப்போ என்ன அது, நான் கஷ்டப்பட்டிருந்தேன், அதுக்கப்புறம் தான் இது ரிசர்ச் பண்ணி நான் இதை கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட்லேருந்து அதை ஜெயிச்சுட்டு மேலே வந்துட்டுருக்குறேன். இப்போ யாராவது போலீஸோ எஸ்பியோ டிஎஸ்பியோ யாராவது வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருப்பார், நான் பாட்டு உட்காந்துட்டு நீங்கள் கூடி சீக்கிரமாக வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க, பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் பாட்டு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அவர் அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, முடிஞ்சு போச்சு. இப்படி நாம் நினச்சோம்னா இந்த உலகத்தில் என்னாலும் செய்யலாம். ஸோ அதுக்கு ஒரே ஒன்று விஷயம், நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே யோசித்தா நாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த 5 நாள் வகுப்புடைய கடைசி சாராம்சம். நமது
வாழ்க்கை நமது கையில், எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் இதை பத்தி நினைக்கிறோமோ அதுவாக நாம மாறிவிடுகிறோம். சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, நல்லாரு, நல்ல விஷயம். ஆனா டெக்னிக்கலா சொல்ற கால இல்லை. நமக்கும் தெரியுது முடியல, தெரியுது முடியல. பாருங்க, தெரியுதுங்கிறது புத்தி, முடியலங்கிறது மனசு. ஒருத்தருக்கு சிகரெட்டை விடணும்னு ஆசைங்க, முடியல, பாவம், அவங்க ஒன்று வேணும்னு அடிக்கல. ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு தாங்க எல்லாம் தம் அடிக்கிறாங்க, அது முடியல. அப்போ என்ன வரணும்? டெய்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சிகரெட்டை நிறுத்தவேன்னு நினைக்கிறனால தான் இன்னும் அதிகமாகிட்டு வருது. வார்த்தைகளை மாற்றுங்க, உணர்ச்சிகளை மாற்றி, என்னிடம் நல்ல பழக்கங்கள் மட்டுமே இருக்கிறது. என் மனைவி என்னை பார்த்து, ஏங்க உங்களுக்கு நல்ல பழக்கமே இருக்குதுங்கன்னு சந்தோஷப்படுகிறார். ரோட்டில் போகிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏப்பா நீ நல்லவனாக மாறிட்டியா, பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிற அப்படின்னு அதை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருந்தால் இந்நேரம் விட்டுருக்கலாம். நாம் என்ன பண்ணுறோம், சிகரெட் அடிக்கக்கூடாது. எப்படி சிகரெட்டை விடுறது அப்படிங்கும்போது, அந்த சிகரெட்டுங்கிற வார்த்தை அது இன்னும் பெருசு பண்ணி நமக்கு இன்னும் அது அடிமைத்தனமாக இருக்க வைக்குதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் சாராயம் குடிக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு, இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன், ரெக்கார்டாகிடுது, நாளை முதல் நாள் குடிக்கவே மாட்டேன், ரெக்கார்ட் பண்ணுறேன், குடிக்கிறேன்னு. நாளை முதல் நான் யோகா சென்டருக்கு செல்வேன், ரெக்கார்டு பண்ணியிருந்தா அடுத்த நாள் யோகா சென்டருக்கு போயிருப்பாங்க. நாளை முதல் நான் வந்து என் பணத்தை முழுவதும் என் மனைவியிடம் கொடுப்பேன்னு சொன்னால் எப்படி சார் கிடைக்க முடியும்? இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துணுன்னு சொல்கிறேன். ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தால் அவங்களுக்கு 30 வயசு, எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எனது 60வது வயது கல்யாணத்தை நான் மருதமலை கோயிலில் செய்கிறேன், முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த வயசு வரைக்கும் வாழ்ந்தான் ஆகணும். இப்படி நம்மளை நாமே மாற்று வழியில் மனதை ஏமாற்றி ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் தெரியுமா, நான் வருங்கால ஐநா சபை பொதுச் செயலாளர்னு சொல்கிறேன், அது வரைக்கும் சேஃப்டி. அது ஆகாமல் ஒன்றும் ஆகாதா? அது பக்கத்தில் வந்தோடனே புதுசாக லட்சியத்தை மாற்றிடுவேன் நான். அப்புறம் அது முடிஞ்சு போயிட்டோம்னா பல பேர் அப்படிதான், என் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் நடக்கட்டும், போயிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, என் மகளுக்கு திருமணம் நடந்தால் என் வாழ்க்கை போதும். அப்போ போதணும்னு அது உயிர் போக ஆரம்பிச்சிருது. சில பேர் சொல்லுவாங்க, பேசி பாருங்க, அப்புறம் என்ன உட்காந்துட்டீங்க, காடு வாங்குது, வீடு வைப்போங்க, காட்டுக்கு போங்க, இங்கே இதுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் வாயிலேயே தெரிஞ்சு போயிடும். சில பேர் பேசும்போதே தெரிஞ்சு போயிடும் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு. நம்ம தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அதனால் ரங்கராட்டின ரகசியம் அப்படிங்கிறது ஒரு அருமையான திட்டம். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் 5 நாள் கிளாஸில் நடத்த போகிறதே கிடையாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரங்கராட்ட ரகசியவே பேசி 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 நிறையா பேர்த்து உதாரணம் சொல்லி இது ஒன்று புரி வச்சா போதும்னு நினைக்கிறேன். இனிமேல் இது புரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது வேணால் உதட்டு முடி சாப்பிடுங்க, அப்புறம் சொல்லிக்கலாம். புரிஞ்சுக்கங்க, உங்கள் ஆள் மனதில் நான் ஆரோக்கியமாக வாழ்கிறேங்கிற ரெக்கார்டோட உதட்டை பிரித்து சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகும். அதெல்லாம் எல்கேஜி, இன்றைக்கி தான் பிஹெச்டி. ஸோ இந்த சப்ஜெக்ட் புரியணும்னா நமக்கு அவ்வளோ நாலேஜ் தேவைப்படுது, அப்போ தான் புரியும். சும்மா சொன்னால் புரியாதுனால தான் கடைசி நாள் இந்த கிளாஸை நடத்திட்டு இருக்கிறோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இந்த ரங்கராட்டின ரகசியத்தை இன்னிலிருந்து இப்பிருந்து யார் ஒழுங்காக பயன்படுத்துகிறீர்களோ இன்றைக்கி பார்க்குற உங்களை நீங்கள் நாளைக்கு பார்க்கவே முடியாது. ஏன்னா 4 ரெக்கார்டை மாற்றிட்டீங்க. 3 மாதம் 6 மாதம் கழித்து நீங்கள் வேற மாதிரி ஆயிடுவீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி எவ்வளோ மாற்றம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு சரியான பொண்ணு அமையலையா கல்யாணத்துக்கு? நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள எனக்கு ஏற்ற எனக்கு பிடித்த ஒரு மனைவி என்னை தேடி வருகிறாள், ரெக்கார்ட் பண்ண வந்துடுவாங்க. அவங்க எங்கேயோ இருப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் போய் உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். மாப்பிள்ளை வேணுமா நினச்சா கிடைக்கும். ஸோ புரிஞ்சுக்கங்க, கார் வேணுமா கிடைக்கும், பணம் வேணுமா கிடைக்கும், நினைக்கணும். நினைக்கும் பொழுது நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே நினைக்கணும். போன வாரம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த அம்மா, நம்ம கிளாஸுக்கு வந்த ஒரு அம்மா, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அடிக்கடி பாம்பெல்லாம் பார்ப்பாங்களாம்மா, கொஞ்ச நாளாக பார்க்கலையாமா. ஒரு நாள் உட்காந்துட்டு, ஆமாம் பாம்பை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினச்சாங்களாமா, பெட்டு மேலே பாம்பு எடுத்துருந்துச்சாமா. இங்கே பாருங்க, இதுவும் நடக்கும். எது வேண்டாமோ. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாகிட்டோம்னு வச்சுக்கங்களேன், வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு கெட்ட விஷயம் நினச்சி டப்பார் நடந்துடும், ஏன்னா பவர்ஃபுல்லாகிடுவோம். ஸோ ரங்கராட்டின ரகசியங்கிறது ஒரு அருமையான எளிமையான, உடல் ஆரோக்கியத்துக்கும் ரங்கராட்டின ரகசியம், மன நிம்மதிக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க. இதுக்குள்ளே எல்லாமே அடக்கம்னு சொல்கிறாங்க.
இதில் மனசை மட்டும்தான் ஒழுங்காக வச்சுக்கிற டெக்னிக்கெலாம் கிடையாது. வாழ்க்கை, பணம், பிஸ்னஸ்ஸு, என் பார்ட்னர் தெளிவாக இருக்கிறார், முடிஞ்சு போச்சு. என் தொழில் சிறப்பாக இருக்கிறது, நான் கூடிய சீக்கிரம் கம்பெனி வைக்க போகிறேன், வைக்கலாம், ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பவர் ஸ்டார் சீனிவாசம் மாதிரி அவர் ரெக்கார்ட் பண்ணார். எனக்கு இந்த விஷயத்தில் அவர் தாங்க குருநாதர், அவ்வளோதான். பாசிட்டிவ் எனர்ஜி, கூச்சமே இல்லாமல், வெக்கமே இல்லாமல், அந்த மூஞ்சியும் பல்லை வச்சுக்கிட்டு, என்ன தி கிரேட். பாக்கியராஜ் பையனுக்கே சான்ஸ் கிடையாது, பாரதி ராஜா பையனுக்கே சான்ஸ் கிடையாது. அவர் கால் சீட்டு கெஞ்சுறாங்க எல்லாரும், கொடுக்க மாட்டேங்கிறாராம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார். ஸோ புரிஞ்சுக்குங்க, சிம்பிள் டெக்னிக். இனிமேல் நம்மளை பற்றி நாம் உயர்வாக பேசணும், நினைக்கணும். நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி பேசும்பொழுது நாம் நன்றாக மாறிவிடுகிறோம். அதனால் இந்த ரங்கராட்ட ரகசியத்தை பயன்படுத்தி இனிமேல் நாமெல்லாம் நிம்மதி, அமைதியாக, சந்தோஷமாக நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். இது ஒரு முறை கேட்டால் புரியாது. தயவுசெய்து நான் பேசுகிற ஆடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. யூடியூப்பில் ரங்கராட்டின ரகசியம்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்குறோம், கூடிய சீக்கிரம் யூடியூப்புக்கு வந்துடும். இப்படி இதை முதல் தடவை கேட்கும்போது வேறு மாதிரி புரியும். நீங்கள் ஒரு கோபமான சுச்சுவேஷனுக்கு போய் திரும்பி வந்து மறுபடியும் கேட்டு பாருங்க, கரெக்ட், அவர் அப்போ சொன்னால் நம்ம சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை சரி பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ண விஷயத்தை ஹாஃப் அன் அவரில் கொடுக்குறேன். ஒரே தடவை கேட்டு புரியணுங்கிற அளவுக்கு இருக்காது, ஒன்றும் இல்லைங்க. இப்போது நான் ஒரு வேறு கிளாஸ் போகிறேன், ஒருத்தர் முதல் உதவி பற்றி பேசுகிறாரு 2 மணி நேரம். எனக்கு கேட்டால் புரிஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு இன்னைக்கு கேட்டால் புரிஞ்ச மாதிரி இருக்குது. காரில் போகும்போது அந்த வீடியோ கேட்டால் ஒரு 30 முறை கேட்டால் எனக்கு புரியுது. அவங்க ஸ்பீடாக எக்ஸ்பீரியன்ஸ் புரியுங்க, நான் பேசுகிறேன்னா சரி. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்கள் இது எப்படி பண்ணுறது பேசுகிறீங்க, பேச முடியுமா? மாறிடும். நாம் இனிமேல் ஆரோக்கியமாக, நிம்மதியாக, அமைதியாக வாழ்வோமாக. வாழ்க வையகம். Thank you.